பாத்துட்டு இருக்கீங்களே, இதுதான் பாழடைஞ்ச பங்களா. இந்த பங்களால போய் இருக்கிறதாவும் இங்க வரவங்க எல்லாம் அது கொடுமைப்படுத்தி கொள்றதாவும் கேள்விப்பட்டிருக்கோம். இப்ப அதுங்க படிக்கிறதுக்காக ஸ்பெயின்ல இருந்து கோஸ்ட் ஹண்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அதோ பேசிட்டு இருக்கும் போதே வந்துட்டாங்க. லெட்ஸ் ஜாயின் மீ, கம் ஆன் கம் ஆன், ஃபாலோ மீ. What are you doing? Oh my god, she's not a girl. Oh, who are you? I'm a news reporter. Oh, ghosts are like just ghosts for me. We'll catch the poor Indian daredevil, definitely. Can you say two words per plate? Don't afraid. We'll make the ghost biryani. Thank you. Come on, guys. Don't make noise. Stop and go. Just kidding with you. Don't be scared now. Let's go. Don't do it once again. வெளியில வந்துட்டு இருக்காங்க. அங்க என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். What happened? Very dangerous ghost are here. They killed everyone. நானு கே ரவீந்திரநாத் எம்ஏ, 100 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்கேன். 99 படங்கள் ஹிட்டு, ஒரே ஒரு படம் தான் ஃப்ளாப். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் புது ஹீரோயினே ஸ்க்ரீன் பண்ணேன். அவள் டாப் ஹீரோயினே ஆகிறதுக்காக என்ன ட்ராப் பண்ணான், அதனால அந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சு. ஆனால் 99 படத்தை ஹிட்டு கொடுத்த பெருமைக்குரிய டைரக்டரா வேர்ல்டு கின்னஸ் புக் ரெக்கார்டில் என் பேர் இருக்கு. எனக்கு ஒரு வாரிசு பிறந்தான். இவனுக்கு இப்போ 30 வயசு ஆகுது. பேன் பண்ணு, இவனை என்ன மாதிரி டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறான். 100 படத்தை டைரக்ட் பண்ண டாப் டைரக்டரோட பிள்ளை டைரக்டர் ஆக போறாருன்னு தெரிஞ்சு 5 ப்ரொடியூசர் போட்டி போட்டு இங்க வந்தாங்க. கடைசியில ஒருத்தர் 100 கோடி ரூபா போட்டு ஹாலிவுட் ரேஞ்சில என் பையனை போட்டு படம் எடுத்தாரு. ஆனா பாக்குறவங்க பாவம் தமிழ்காரங்கிறத மறந்துட்டாங்க. படத்தோட பேரு கரண்ட்டு, தியேட்டருக்கு வரவே இல்லை ரெண்ட். கரண்ட் கொடுத்த ஷாக்குனால இவன் தமிழர்கள் பெருமைப்படுற அளவுக்கு படம் எடுப்பேன்னு சேலஞ்ச் பண்ணான். அதுக்காக இங்கிலீஷ் நாவல் எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போடுறான். டைட்டில் என்னன்னு தெரியுமா? தமிழன். இந்த டைட்டிலை கேட்டு தமிழ் மொழியின் தலைவர் தமிழ் மேல இருக்கிற பற்றுனால தான் சொத்து எல்லாத்தையும் விற்று படம் எடுத்தாரு. பார்த்த படத்தையே திரும்ப பார்க்கறதுக்கு தமிழை ஒன்றும் லூஸ் இல்லைல்ல. அந்த தமிழ் புரொடியூசர் கடைசியில் பைத்தியம் ஆயிட்டான். 3வது படத்தை வேற மாதிரி எடுக்கணும்னு யோசிச்சான். புது புரொடியூசர் வந்தாரு, இன்னொரு புரொடியூசரும் வந்தாரு. புரொடியூசர் கடனாளி ஆகி தலையில துண்டை போட்டுட்டு போயிட்டே இருந்தாரு.
அப்புறம் நாலாவது படம் அவங்க அம்மா மடியில படுத்துக்கிட்டே கதையை சொன்னா. அவங்க அம்மா அந்த கதையை என் பெட்ரூம்ல வந்து சொன்னா. டைட்டில் என்னன்னு தெரியுமா? இது போதுமா, என்ன வேணுமா? அதுதான் டைட்டில். அவன் கதை எப்படி சொன்னான்னு தெரியல, ஆனா என் பொண்டாட்டி சொன்ன கதையை கேட்டு நான் ஃபிளாட் ஆயிட்டேன். நான் சம்பாதிச்ச எல்லாத்தையும் முதலீடு செஞ்சேன். ஏண்டா இந்த படத்தையாவது ஹிட்டு குடுப்பியா? See this poster, Dad. சினிமா ஓபன் பண்ணதும் பூமியை பிளந்துகிட்டு வர பர்னிங் ட்ரெயின் அப்படியே கடலுக்குள்ள போய் ஷிப்பை இடிச்சு ஷிப் அப்படியே பிளாஸ்ட். அந்த ஃபயர்ல மேல போயிட்டு இருந்த விமானம் எரிஞ்சுக்கிட்டே போன விமானம் அங்க போன ராக்கெட் மேல இடிச்சு அந்த ராக்கெட்டும் பிளாஸ்ட். ஐயோ, அங்கதான் பர்னிங் ஸ்டாரோட இன்ட்ரோடக்ஷன். எப்படி இது போதுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? ரிலீஸ் ஆனதோ இண்டஸ்ட்ரி ஷேக், ரெக்கார்ட் பிளாஸ்ட். என்னோட அடுத்த படம் ரஜினி கூட தான். பாகுபலிய கிராஸ் பண்ணிட்டு வா. ஏய், ட்ரெயின் பிளாஸ்ட், சிப்பு பிளாஸ்ட், யா ராக்கெட் பிளாஸ்ட், யா 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 ஃளைட் பிளாஸ்ட். இப்போ உன் டாடியோட ஹார்ட் பிளாஸ்ட். ரெடி? அம்மா அம்மா, டாக்டர். ஓ, ராங் அட்டாக். உங்க பொண்ணு நல்லா தான் இருக்காங்க. உங்க பொண்ணு யாரு? என் பொண்டாட்டி. என் பொண்டாட்டி நான் பத்திரமா பாத்துக்க மாட்டேனா? நான் யாரு? இந்த ஸ்டேட்லயே பெரிய டாக்டர். ஒண்ணு இல்லங்க, உங்க பொண்ணுக்கு பிரெயின்ல ஒரு சின்ன கிராக் வந்திருக்கு. டாக்டர், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? என் பொண்டாட்டி உங்க அம்மா இருக்கிற பெட்டுக்கு பக்கத்துல இருக்கா. என் கூட 4 வருஷம் குடும்பம் நடத்தி இருக்கா. ஒரு சின்ன ஸ்கிராச் கூட இல்ல. ஆனா இப்போ உன் படத்தை பார்த்துட்டு டோட்டலா பிரேக் ஆயிட்டா. சினிமா பார்த்தவங்களுக்கே இந்த நிலைமைனா சினிமா எடுத்த உங்க அம்மாவுடைய நிலைமை எப்படி இருக்கும்? டூ டேஞ்சரஸ். உங்க அம்மா ஹார்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. 4 மாசம் தான் உயிரோட இருப்பாங்க. உங்க அம்மாவுடைய ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீ ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லணும். அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா ஹாப்பியா இருப்பாங்களா டாக்டர்? நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீதான் ஹாப்பியா இருப்ப. அட, ஆமால. அப்படின்னா அம்மா ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் சொன்னா ஷாக் ஆக மாட்டேன்ல? சொல்லுங்க டாக்டர், எங்க அம்மாக்காக நான் என்ன வேணாலும் ஒரு ஹிட் படம் எடுக்கணும். பாத்தியா, நீயே ஷாக் ஆயிட்ட. உங்க அம்மாவுடைய ஹார்ட் எந்த பேட் நியூஸால வீக் ஆச்சோ அதே மாதிரி குட் நியூஸால ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீ ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் சொல்லணும். வேற வழி இல்ல, 4 மாசம் தான் டைம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. எங்க அம்மாவை பத்திரமா பாத்துக்கோங்க டாக்டர். ஹிட் படத்தோட நான் திரும்ப வரேன். சார், சார், வெல்கம் டு அவர் ஆபீஸ். க்ளோஸ் தி டோர். இது நான் ஆபீஸா இல்ல பே பங்களாவா? ப்ரொடியூசர் சார், ப்ரொடியூசர் சார், நான் எங்க இருக்கேன்னு கேளுங்க. எங்க இருக்கீங்கன்னு கேட்கணுமா? ப்ரொடியூசர் சார், எங்க? என்ன சார் இதெல்லாம்? இது நம்ம ஆபீஸோட அட்மாஸ்பியர். மேலே ஏறி உட்காருங்க சார். சார், என்ன? என்கிட்ட ஒரு கமர்ஷியல் சப்ஜெக்ட் இருக்கு சார். பெரிய புல்டோசர் சார், கீழே கேமரா வச்சிருக்கேன் சார். ஓபன் பண்ணோம்னா? ஓபன் பண்ண வேண்டாம், க்ளோஸும் பண்ணாத. பேய் கதை இருந்தா சொல்லு, அட்வான்ஸ் கொடுக்கற வாங்க, ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணு. உங்க அம்மாவுடைய ஹார்ட் எந்த பேட் நியூஸால வீக் ஆச்சோ அதே குட் நியூஸால ஹார்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா நீ ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் சொல்லணும். சாரி சார், பேய் படமே எடுக்கிறேன் சார். இந்த அட்வான்ஸ வாங்கிக்க, ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ணு. அப்படின்னா சிட்டிங் எங்க வச்சுக்கலாம் சொல்லுங்க சார். ஊருக்கு வெளியில ஃபாரஸ்ட்ல ஒரு பாழடைஞ்ச பங்களா இருக்கு, அங்கதான் சிட்டிங், அங்கதான் ஷூட்டிங். மொத்த படத்தையும் அங்கதான் எடுக்கணும். இதுதான் நம்மளுடைய ஷூட்டிங் லொகேஷன். இதா இங்கதான் கதையை ரெடி பண்ண போறோம், இங்கதான் ஷூட்டிங்க ஃபினிஷ் பண்ண போறோம். என்ன சார் சொல்றீங்க? இந்த கிராபிக்ஸ் காலத்துல காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், ஈஃபில் டவர்ல இருந்து ஈரானி ஹோட்டல் வரைக்கும் 4 செவத்துக்குள்ள செட்டை போட்டு, 4 செவத்துக்குள்ள ஷூட்டிங்க நடத்தி, 4 செவத்துக்குள்ள எடிட்டிங்க பண்ணி, 4 செவத்துக்குள்ள ரிலீஸ் பண்றோம். நீங்க என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துருக்கீங்க? டிவிங்கிற ராட்சசி ஜனங்களை 4 செவத்துக்குள்ள அடைச்சு வச்சிருக்கு. அவங்க அதுல இருந்து வெளியே வரணும்னா நாம இந்த மாதிரி வெளியே வந்துதான் ஆகணும். What the hell is this, sir? உங்க பட ஷூட்டிங் ஃபாரின்ல இருக்கணும் பார்த்தா ஏதோ ஃபாரஸ்ட்க்கு கூட்டி வந்திருக்கீங்க. I don't like this, sir. நாமளும் ஃபாரினுக்கு போறோம். ஓ, சாங்காகவா சார்?
ஹிட் அடிச்சதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்றதுக்கு. அது வரைக்கும் நாம உயிரோட இருக்கணுமே. இங்க நீங்க கதை எழுத கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல எங்களை ஒரேடியா காலி பண்ண கூட்டு வந்தீங்களா? காலி பண்றதுக்கு தான். என்னுடைய ஃபெயிலியர் சார். பேய பத்தி தெரிஞ்சுக்க சுடுகாட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க, யமனை பத்தி தெரிஞ்சுக்க யமலோகம் கூட்டு போவீங்களா? தேவைப்பட்ட அங்கேயும் கூட்டிட்டு போவேன். முன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி பேசக்கூடாதுதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். I like this location. பிடிச்சவங்க என் கூட வாங்க, பிடிக்காதவங்க வந்த வழியே திரும்பி போயிடுங்க. திரும்பி போயிடலாம்டா பப்ளு. இது என்ன சென்னையா? கேப் புக் பண்ணி போறதுக்கு சார் சார் பார்த்து சார். ஹலோ, நீ போய் கதை பார்த்தீங்களா? தம்பி நீ போட. டாடி நீ போட. டாடி என்ன என்ன கூத்துற? நீ போட. சார் நீங்களே பயப்படுறீங்க, நீங்க எப்படி சார் படம் எடுப்பீங்க? இந்த டிஸ்கஷன் எல்லாம் தேவையா? நீ முன்னாடி போமா, நான் பின்னாடியே வரேன். வெளியே இருக்கிறவங்களை பார்த்து உள்ள இருக்கிறவங்க ஏன் பயந்து ஓடுறாங்கன்னு பாக்குறீங்களா? பாம்பை பார்த்து தவக்கலை ஓடுறது, பூனைய பார்த்து எலி ஓடுறது, பேய்களை பார்த்து மனுஷங்க ஓடுறது சகஜம்தான். ஆனா இங்க பயந்து ஒளிஞ்சவங்க பேய்ங்க தான், வந்திருக்கிறவங்க மனுஷங்க. இவங்களுக்குள்ள நடக்க போற கதை தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. பாருங்க. என்னாச்சு இவளுக்கு? இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா? சீதா, டேப் பாக்குற நேரமா? அது எனக்கு டேப் ஓபன் ஆயிடுச்சு. நடராத்திரில என்ன பிரச்சனை உனக்கு? நம்ம ஹாரர் மூவி எடுக்க போறோம்ல, ரெஃபரன்ஸ்க்காக நான் இத பாக்குறேன். வேலையே இல்ல உனக்கு, கிழிச்ச போ. மாமா மறுபடியும் யாரும் வந்துட்டாங்க, வாங்க ஒளிஞ்சிக்கலாம். எங்க போய் ஒளிஞ்சிக்கிறது? அது பயமுறுத்துச்சு, இப்ப இது பயமுறுத்துச்சு. இப்ப நீ எதுக்காக ஆடுற? ஆடுறத நிறுத்திடி. ஐயோ யாராவது பயந்து போனாதான் ஒண்ணுக்கு வரும். நான் ஒண்ணுக்கு போகும்போதுல ஏன் பயப்படுறேன்? சீக்கிரமா போயிடணும். ஆ
மம்மி வா போய் தூங்கலாம். எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்ல. ரொம்ப டயர்டா இருக்குடி. பரவாயில்ல வாங்க. நீயும் சுத்தி சுத்தி களைச்சு போயிருப்பல, கொஞ்சம் தூங்கலாமே. டான்ஸ் பண்ணது என் பாடி, அது ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கு. என் ஹெட் கிடையாது. வா. ஹெட்ட வச்சு என்ன பண்றது? முத்தம் கூட கொடுக்க மாட்டியா? முத்தம் வேணுமா? உயிரோட இருக்கும் போது என் முகத்தை பார்த்தா எனக்கே பிடிக்காது. செத்து பேயானதுக்கு அப்புறமும் என் முகம் உனக்கு பிடிச்சிருக்குன்னா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கடே. வேற ஆப்ஷன் இல்லல்ல. நானும் ஒரு ஆம்பளைய கல்யாணம் பண்ணிருந்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பேன். தூங்குங்கடா. அது சரி. பா என்னமா எடுத்துட்டாங்க. படமே படம் தான் சார். அடுப்புல விறகுக்கு பதிலா காலை வச்சு எரிச்ச ஆளு பேய்களை வச்சு பந்து ஆடுவாரு. என்ன பண்ற பாரு. What a director, sir. I never seen in Hollywood also, sir. I have a small doubt, sir. What? Graphics say illa the kalathila skeleton avachi kalyanam. How is it possible, sir? Adhu Vittalacharyoda speciality. Anna! Ayyo, edukada avan kathuran? Anna! Anna, patta pagalla illana madhiya edathila thoongravanga disturb pandranunga. Ivanga manushangala illa kadavala? Andha kalathila endha hero a irundhalo vaala aatnanu vechika avan vaala vetti naayiyo nariyo hero aakiruvaaru. Cinema mulukka hero irpa, ana ivan enga irpaan theriyadu. ஆக்சுவலா சினிமானா எப்படி இருக்கணும்? தீவு தேடல்ல பாக்குற மாதிரி ஒரு கிக் இருக்கணும். இவன் கிக் சைனீஸ் பிலிம் பாரு, நல்ல கிக்கா இருக்கும். கிக்கோட பார்த்தா சூப்பரா இருக்கும். சினிமானாலே ஒரு மெசேஜ் இருக்கணும். மெசேஜ் வேணும்னா படம் தான் எடுக்கணுமா? என் போன்ல 100 மெசேஜ் இருக்கு. ரெண்டு நாள் உட்கார்ந்து படிங்க. படம்னா ஃபேமிலி முழுக்க பாக்குற மாதிரி இருக்கணும். ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு போக போறோம் சார். தியேட்டருக்கு போனோமா, அங்க உட்காந்து படம் பார்த்தோமா, விசில் அடிச்சோமா, என்ஜாய் பண்ணோமா, அது படம். இந்த மெசேஜ் மெஸ்மரைஸ் எல்லாம் எதுக்கு சார்? ஏதாவது கொரியன் படத்தை பார்த்தோமா, சீனை தூக்கணுமா, ஃபாரின்ல எடுத்தோமா, ப்ரொடியூசரை மொட்டை அடிச்சோமா, சாரி ஹிட் ஆச்சா இல்லையன்றதா முக்கியம். டேய் சார், யாருக்கோ பிறந்த குழந்தைக்கு நான் அப்பா ஆகிறது எனக்கு பிடிக்காதுடா. நான் எடுத்த படத்தை தான் இன்னொருத்தவங்க காப்பி பண்ணணும். தட் இஸ் ராஜ் கிரண். இவரு ஃபைனான்ஸ் வியாபாரி. இவருக்கு ஒரு வீக்னஸ் இருக்குங்க. ராத்திரி தூங்கி எந்திரிச்சா விடிஞ்சதுக்கு அப்புறம் எதுவும் ஞாபகம் இருக்காது. யாராவது எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தணும். இவருக்கு இன்னொரு சூப்பரான பழக்கமும் இருக்கு. அவர் பேசும்போது அவருக்கு டயலாக் ஞாபகம் வரலன்னா யாரு ஆக்ஷனையாவது ஃபாலோ பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி பேசிடுவாரு. என்னங்க, முதல்ல என் போட்டோவுக்கு மாலை போட்டு அதுக்கப்புறம் என்ன மர்டர் பண்ண போறீங்களாங்க? உங்களை கொண்டுட்டோம், நாங்க அனாதி ஆயிடுவோம்னா? இந்த துரதிருஷ்டசாலிய காப்பாத்துற சாமி நானே. நீங்க என்ன சொன்னாலும் செய்யற சேவகர். நீங்க ஃபினான்சியர்னா? நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டோம்னா? நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு நாங்க ரெடினா? எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? நான் ஒண்ணு கேப்பேன், சொல்லுவீங்களா? எனக்கு என்ன ஆச்சுடா? அண்ணிய கொல்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டீங்க, அண்ணிய போயிட்டாங்க, அது டிராப் ஆயிருச்சு. அப்படின்னா நீங்க என்னோட ஆளுங்க. ரொம்ப பசிக்குதுண்ணா. பசிச்சதுன்னா போய் சாப்பிட வேண்டியதானப்பா. இந்த வாரம் நம்ம கடன் வசூலிக்க வேண்டியவங்க சந்திரபாபு நாயுடு, ராஜ் கிரண். சந்திரபாபு நாயுடுவா? அப்படின்னா எந்த சந்திரபாபு நாயுடு? ஏபிசிஎம்னா? டேய், அவர் இன்டர்நேஷனல் ஃபேமஸ் முதலமைச்சர் ஆச்சாடா. அவர் எதுக்குடா நம்ம கிட்ட கடன் வாங்க போறாரு? இல்லனா நம்ம வீட்டுக்கு எதிரில ஃப்ளைட்ல வேலை பாக்குறல்ல அவளோட புருஷன். ஓ, அந்த குதிரைக்காரனா? டேய், அவன் குடுத்துருவான்டா. அப்படி குடுக்கலனாலும் அவன் பொண்டாட்டி ஏரோஸ்டஸ் தானே. ஏரோப்ளேன் வித்தாவது குடுத்துருவா, டோன்ட் வரி. அடுத்த பேரை சொல்றா. ஸ்டார்ட் கேமரா, கிரேன் ஆஃப். ஓ, டைரக்டர் ராஜ் கிரணா? டேய், போனை போடுறா. சரிங்கண்ணா. உடனே போனை போடு, அவன் நமக்கு நிறைய பணம் தரணும். ஹலோ, யார் சார்? நான் உனக்கு கடனை கொடுத்து எனக்கு ஒரு பதவி கிடைச்சிருக்கு.
சாகச சாம்ராட் அப்படிங்கிற புஷ்பா பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனா நல்லா இருக்கீங்களா? எப்படி நல்லா இருப்பேன் ராஜா, உனக்கு நான் கடனை கொடுத்து வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மண்ணை கவ்விக்கிட்டு இருக்கிறேன். அதாவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஒரு மாசம் டைம் கொடுங்க, திரும்ப கொடுத்துறேன். இனிமே மாசம் வருஷம் எல்லாம் டைம் கொடுக்கறது இல்ல, ஒன்லி ஒன் வீக் தான். ஒன் வீக் அப்புறம் நீ பணம் கொடுக்கலனா இப்படி கிழிப்பேன், இப்படி கிழிப்பேன், இப்படி கிழிச்சிருவேன்டா. அண்ணா ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, திரும்ப கொடுத்துறேன். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இது பப்புல உப்பு இல்லடா. 30 லட்சம் ரூபாய் கடன் முடியாது. தண்ணி, தண்ணிக்கு மேல ஷிப்பு. அந்த ஷிப்புல கீரல் விழுந்தா அந்த ஷிப்பு சாம்பார்ல முழுகிரும், சாரி கடல்ல மூழ்கி போயிரும், தெரியுமா? அதே மாதிரி மனுஷ வாழ்க்கையில கடன் அப்படிங்கிற கீரல் விழுந்தா எல்லாம் நாசமா போயிரும். பீச் பீச் கவார், சக்கனமே பார், இட்லிமே சாம்பார். டயலாக் பிடிச்சிருந்தா உன் படத்துல வச்சுக்க. இந்த டயலாக் ரிட்டன் பை சாம்ராட். ஓகே, நமக்கு ரொம்ப நாள் டைம் இல்ல, 1 மந்த்ல டிஸ்கஷன் முடிக்கணும். 1 மந்த்ல எப்படி முடிக்க முடியும் சார்? ஏண்டா நாங்க ஆவணி மாசத்தை 15 நாள்ல முடிச்சு வச்சிட்டோம் சார். ஆவணி மாசம் 1 மாசம், 15 நாள்ல எப்படி முடிப்பீங்க? வியூவர்ஸ் இன்னசென்ட்டா இருந்தாதான் ஏமாத்த முடியும். டே அமாவாசையில பிறந்த அறிவு கட்டவனே, நான் இப்போ சொன்னது ஆவணி மாசத்தை பத்தி இல்ல, ஆவணி மாசம் படத்தை பத்தி சொன்னேன். அத முதல்ல சொல்லிருக்கணும், இவ்ளோ கதை சொன்னதுக்கு அப்புறம் சொல்லிருக்க கூடாது. டேய் இவ்ளோ நிறுத்துடா, உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் ஸ்டோரியோ அதுல ஏதாவது அனுபவம் இருந்தா சொல்லுங்க. பேய் மனுஷனை ரேப் பண்ணுச்சுனா? டேய் 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 டேய், பேய் எப்படிடா மனுஷனை ரேப் பண்ணுவ? அறிவு கட்டவன, கொழுப்பு எல்லாம் மீறி போயிடுச்சுனா ஒரு ஆண் பெண்ணை ரேப் பண்ணுவா, அதை விட்டா ஒரு பெண் ஆணை ரேப் பண்ணுவா, அதை விட்டுட்டு பேய் எப்படிடா மனுஷனை ரேப் பண்ணும்? சரித்திரத்துல இல்லாதத சொல்லாத, மக்கள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏதாவது புதுசா சொல்லணுங்கிறதுக்காக குப்பையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. சீனு சார், கூல் பின்ன என்ன சார், பேய் எப்படி சார் மனுஷன் அரே பண்ணும்? இங்க கலண்டிருச்சு போல இருக்கு. உண்மையிலே உள்ள மூளை இருக்குங்கிற மாதிரி இப்படி இப்படிங்கிறான். அப்படின்னா நானே ஆரம்பிக்கிறேன். என் லைஃப்ல கூட ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. என்ன இன்சிடென்ட் சார்? அத்தாடி, அத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். டைரக்டரான நீங்களே பயந்த அசிஸ்டன்ட் நாங்க என்ன பண்ணுவோம்? அப்படியா? ஆமா சார். அப்ப நான் சொல்ல மாட்டேன் சார். தயவு செஞ்சு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், ப்ளீஸ் சொல்லுங்க சார். ஸ்டோரி டிஸ்கஷன்காக நான் ஊட்டிக்கு போயிருந்தேன். அங்க சிங்கிளா நான் ஒருத்தவ மட்டும்தான் ரூம்ல இருந்தேன். கரெக்டா இதே நேரம் தான் இருண்ட ராத்திரி அன்னைக்கு அமாவாசை. எனக்கு அமாவாசை தான் சார். ஆர் யூ ஷூர் சார்? அப்போ நிறுத்திடுமா? நீங்க கண்டினியூ சார், கண்டினியூ. அப்போ என்ன நடந்துச்சுன்னா, என்ன சார் இது? காத்து, அந்த காத்துக்கு காத்து அடிக்குது சார். அப்படியா? அந்த காத்துக்கு கதவு நானு 2 தடவை தானே டக்கு டக்குன்னு சொன்ன, 4 தடவை சத்தம் கேக்குது. அப்படியா? நிறுத்திடவா? நீங்க சொல்லுங்க சார். கரெக்டா அந்த டைம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. வரல, ஆனா மழை பெஞ்சிச்சு. எங்க கூட மழை பெய்யுது. அப்படியா? நிப்பாட்டிடவா? மழையை எப்படி நிப்பாட்ட முடியும் சார்? ஆமால. அப்போ அந்த மழையில டோர் மெதுவா ஓபன் ஆச்சு. அந்த டோர்ல இருந்து மெதுவா 2 கண்ணு முன்னாடி வந்துச்சு. அது கண்ணு கிடையாது, காரோடைய ஹெட்லைட்ஸ். ஆமா சார். நிப்பாட்டிடவா? ஆல்ரெடி நின்னு போச்சு சார். கரெக்ட். டோரும் திறந்துருச்சு சார். கரெக்ட். கருப்பா ஒரு உருவம் இறங்கிச்சு சார். முதல் கேரக்டர் என்ட்ரி ஆயிடுச்சு சார். வந்துருச்சா? சொல்லு பாப்ஜி, யாருக்கு வேணாலும் லைஃப் கொடுப்பேன்.
உங்க ப்ரொடியூசர் நரகரிக்கு நான் சொந்த மச்சான். வணக்கம் சார். இவங்க எல்லாருமே என்னுடைய அசிஸ்டன்ட் சார். நான் டைரக்டர் சார். உட்காருங்க. ஏண்டா என்ன அப்படியே நடுங்கிட்டு இருக்கீங்க? நீங்க எப்பறம் ஹாரர் படத்தை ஹேண்டில் பண்ணுவீங்க? சரி, லைன் என்னன்னு சொல்லுங்க. லைஃப் கொடுக்குறேன். என்ன கதை ரெடி ஆகல சார்? என்னது, இன்னும் கதை ரெடி ஆகலையா? கதை ரெடி ஆகாமலேயே லொகேஷனுக்கு வந்துடுவீங்களா? இங்க உட்காந்து கதை ரெடி பண்ணுவீங்களா? நிறுத்திடுவேன், ஷூட்டிங்க நிறுத்திடுவேன். மாமா எல்லாம் போச்சு, மொத்தமா போச்சு. ஆடா இல்ல மாமா, அக்கா பேர்ல இருக்கிற லேண்டு. என்னடா கதையே தெரியாம எப்படி கமிட் ஆன? ஐயோ காலையோ இல்ல, மொத்த பாடியே வைக்கிறேன். சார்ஜ் காலியாயிருச்சு. ராஜமௌலியோட நானிய தெரியும். அந்த கதையை நீங்க தான் எழுதுறீங்களா? இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ஆள் யாரு? இங்க கோட இருக்கு. சினிமாவை கண்டுபிடிச்சதுல இருந்தா எழுதுனது அவங்க தான். ஆனா லைஃப் கொடுத்தது நான் தான். நீங்களா? நம்ப மாட்டீங்கடா, நம்ப மாட்டீங்க. 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையை சொன்னா நம்புவோம் சார். அப்படின்னா கேளுங்க. ஒரு வாட்டி ஸ்டுடியோல இருக்கும்போது ராஜமௌலி வந்து என்னன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டான். நமக்கு உண்மையை சொல்ற பழக்கமாச்சே, ஈ ஓட்டிட்டு இருக்கேன்னு சொன்னேன். அவ்வளவுதான், ஈய தூக்கிட்டா. இப்ப நான் யாருன்னு புரிஞ்சுதா? ஒரு ஈ மட்டும் கிடையாது, கந்திரிகா. அதுவும் நீங்க தான் பண்ணீங்களா சார்? ட்ரிபிள் ஆர் யாரு நினைச்ச? அப்படினே எல்லத்துக்கு தலைவர் நீங்க தான். ஹலோ மினல், நான் கரண்ட் பா. என்ன புரிஞ்சுதா? நீங்க ஷாக் கொடுத்ததுக்கு அப்புறம் புரியாம எப்படி சார்? ஆமா, உங்க இலவச மின்சாரத்தை எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்க? தேவைப்படுறவங்களுக்கு தேவைப்பட்ட அளவு கொடுத்துருக்கேன். ஓனா வெங்கட், கோபி மோகன், ஒருத்தனா ரெண்டு பேரா? டேய், ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரோட்டோரத்தில் நின்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கும்போது ராம் கோபால் வர்மா ஆட்டோல வந்து ராம் சத்யநாராயண ஆபீஸ் எங்கன்னு கேட்டான். ஐஸ்கிரீம் சாப்பிட மூடல, மூஞ்சியை காட்டிட்டேன். அந்த கோபத்துல ஐஸ்கிரீம் தட்டிட்டான். அப்ப ஐஸ்கிரீம் டூ? டேய் பைத்தியக்காரன், நீ ஏன் மேல வரலன்னு இப்ப புரியுது. அப்ப என் கையில ரெண்டு ஐஸ்கிரீம் இருந்துச்சு. இந்த மாதிரி பல பேருக்கு லைஃப் கொடுத்துருக்கேன். சொந்த மாமாவோட படத்துக்கு நான் கதை சொல்ல மாட்டேனா? எழுதிக்கோங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊரு, அந்த ஊர்ல ஒரு பேய். பயந்துட்டீங்களா? பாவம், அந்த பேய்க்கு கை இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ஹேண்டிகேப்டு பேய். ட்விஸ்ட் செமையா இருக்குல்ல? சடனா அந்த பேய் புதர்கிட்ட போச்சு. மெதுவா ஓபன் பண்ணா அந்த பேய் உச்சா போய்கிட்டு இருக்கு. வந்துருச்சா உங்களுக்கு மூத்தர? வந்துருச்சா சார்? கைதான் இல்லல்ல, ஜிப் எப்படி ஓபன் பண்ணுச்சு? அதுதான்டா சஸ்பென்ஸ். பாவம் அந்த பேய்க்கு துணி இல்ல, ரொம்பவே ஏழை பேய் அது. அங்க போற இன்டர்வல்ல செகண்ட் ஹாஃப் ஓபன் பண்ணா அந்த பேய் ரொம்ப பெரிய சவுண்ட் பார்ட்டி. கோடீஸ்வர ஃபேமிலி, காரு பங்களா வேலைக்காரங்கன்னு சொல்லும் போது ஏழைன்னு சொன்னீங்க. இந்த காரு சொத்தெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு சார்? ஏண்டா கடவுள் எதுக்கு இருக்காரு? எதுக்கு இருக்காரு? ஒருத்தரா ரெண்டு பேரா? கோடி பெருமாளை கூப்பிட்டு பாருங்க, அவர் பிஸியா இருந்தா சிவனை கூப்பிடுங்க. ஆனா அவ்வளவையே, நமக்கு பக்கத்துல இருக்கிற அம்மனை கூப்பிடுங்க, உடனே வருவாங்க. டிஷும்பாங்க. அதே மாதிரி தான் அந்த ஏழை பேயும் சாமியை கூப்பிட்டுச்சு. உடனே சாமி வந்து டிஷுன்னாரு. காரு கோடி கடவுளை கூப்பிட்டதும் வந்துருவாரா? இப்ப எதுக்கு அதெல்லாம்? சாமி எதுக்கு இருக்காரு? எதுக்கு இருக்காரு? ஒருத்தரா ரெண்டு பேரா? கோடி கணக்குல இருக்காங்க, கூப்பிடுங்க, வருவாரு, டிஷ்யூம் பாரு, ப்ராப்ளம் சால்வ். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். மைண்ட்ல ஒரு புது பாயிண்ட் வந்திருக்கு. சொல்லுங்க சார். பேய்களை பார்த்து மனுஷங்க பயப்படுறது ரொட்டீன். மனுஷங்களை பார்த்து பேய் பயப்படுறதுங்கிறது புது பாயிண்ட் நினைக்கிறேன். சூப்பர் பாயிண்ட் சார். வெங்காய மாதிரி எங்காவது மனுஷங்களை பார்த்து பேய் பயப்படுமா? இதுல லாஜிக் இருக்கா? ஏங்க, புதுசா ட்ரை பண்றாங்கன்னு நினைக்க வேண்டியதானே? புதுசா ட்ரை பண்றானே, வலது கையில பின்னாடி கழுவுவானா? ஆடம் கொய்யால, உங்க யோசனை என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கு? தமிழ் படத்துக்கெல்லாம் ஒரு ஃபார்மேட் இருக்கு, அதை யாராலையும் மாத்த முடியாது. உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி இல்லன்னு புரிஞ்சு போச்சு. இங்கேயே தான் இருப்பேன். இங்க நடந்த கதை மொத்தத்தையும் என் மாமாவுக்கு சொல்லுவேன். ஒண்ணு விடாம சொல்லுவேன். குடிக்க தட்டி குடுறான். மாமா, மாமா நாதா, இங்க என்ன நடந்துச்சு தெரியுமா? நாம இந்த ஆளை இங்க இருந்து துரத்தலன்னு வச்சுக்க, சினிமா மட்டும் இல்ல, ஷார்ட் பிலிம் கூட எடுக்க முடியாது. டேய் பாபு, டேய் பாபு சார், எங்கடா போய் தொலைஞ்ச? சீக்கிரமா போய் டீ எடுத்துட்டு வா. கடவுள் எதுக்கு இருக்காரு? கடவுள் எதுக்கு இருக்காரு? ஒருத்தரா ரெண்டு பேரா? 3 கோடிக்கு மேல இருக்காங்க, கூப்பிடுங்க, வருவாங்க, டிஷன்மாங்க, டீ வரும், குடிச்சுக்கோ. என்னது நம்ம டைலாக்கே திருப்பி சொல்லிட்டு போறான்? சமையல்காரனே டிஷ்ங்கிறான். நம்மளே டிஷ் ஐட்டா பெட்டரு. இப்ப என்ன பண்ண போறீங்க டாடி? இவனுங்களை ஒரு வழி பண்ணணும்னா நம்ம கல்லு கல்யாணியை இந்த விஷயத்துல நாம இறக்கி ஆகணும். என் பேரு
கல்லு கல்யாணி. நான் இங்கதான் பக்கத்து கிராமத்துல இருக்கேன். இந்த பங்களாக்கு சினிமாக்காரங்க வந்திருக்காங்கன்னு எங்க கிராமத்துல சொன்னாங்க. அதான் வந்தேன். நாங்க இங்க இருக்கணும் யாரு உனக்கு சொன்னா? உங்க சத்தம் இந்த காடு முழுக்க கேக்குது. எனக்கு படத்துல நடிக்கணுங்கிறது ஒரு பெரிய ஆசை. உங்களை எப்படியாவது சாச்சிடலான்னு இந்த ட்ரெஸ் போட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. என்னது? ஃப்ரெஷ்ஷான கல்லு. கல்லா? கல்லா. சார் 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 ப்ளீஸ், நம்ம டிஸ்கஷன்ல இருக்கோம்ல. சார் 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 ப்ளீஸ் சார், ஒரு வாட்டி குடிச்சு பாருங்க சார். சரி ஓகே. தேங்க் யூ சார். எனக்கு ஓகே. வாவ், யே!
on, come on, come on, come on. Fast, fast, fast. Fast ah varanumada inda fast poduma illa innu venuma podu podu okay sir enga ave enga poita darling bayandutiya na edhukku bayapada pora inga pathiya periya theruka chinna theruka perumal sami இதெல்லாம் டம்மிடா நான் பொம்மிடா இப்ப நான் உனக்கு ஓகேவா இந்த பசங்களெல்லாம் விட்டுட்டு 60 வயசு கிழவனா தூக்கிட்டு வந்திருக்கியது நியாயமா நான் சாகும் போது எனக்கு வயசு 30 நான் செத்து போய் 30 வருஷம் ஆகுது அது படி பார்த்தா எனக்கு இப்ப 60 வயசு ஆகுது நாம ரெண்டு பேரும் இப்ப மேக் ஃபார் ஈச் அதர் ஓஹோ டார்லிங் நான் உன்ன நரகத்தோட விளிம்பு வரைக்கும் கூட்டி போறேன் பப்ளு நேத்து ஏதோ புது பாயிண்ட் சொல்லணும்னு சொன்னியா சொல்லு அத விடுங்க சார் வொர்க் அவுட் ஆகாது என்னடா அது அதான் சார் பேய் மனுஷங்களை ரேப் பண்றது அதெல்லாம் நடக்காது ஏன் நடக்காது நடக்கும் நடக்குமா சரித்திரம் இதுக்கு ஒத்துக்காதுன்னு சொல்றீங்க சரித்திரம் விடுப்பா கிழிஞ்சா எல்லாம் கிழிஞ்சிரும் எல்லாத்தை விட சிறந்தது அனுபவம் இந்த விஷயத்துல கல்லு கல்யாணி பிளான் ஒர்க் அவுட் ஆகல இப்ப நாமளே களத்துல இறங்கி அவங்களை ஏதாவது ஒண்ணு செஞ்சாகணும் செஞ்சிட்டா போச்சு யூ பேபி திஸ் இஸ் ஃபார் யூ 5x1 டொமேட்டோ 5x கறிவேப்பிலை 5x பச்சை மிளகாய் 5x ஆல் வெஜிடபிள்ஸ் யூ நெவர் டேஸ்டட் இன் தி யுனிவர்ஸ் வாட் இஸ் திஸ் உப்மா டேஸ்ட் இட் திஸ் இஸ் ஃபார் யூ ஒன்லி டேஸ்ட் இட் டேஸ்ட் இட் ஹவ் இஸ் இட் ஹவ் இஸ் இட் பேபி வெரி நைஸ் ஐ கேவ் யூ உப்மா ரைட் தென் கிவ் மீ அன் உம்மா கண்ணு முடிக்கும் Naughty. But it is salty. குளிச்சுட்டு சோப்பு போடணும் தலை சீவணும் சாத்தானோட பாதுகாவலனே நீங்கதான் எங்களுக்கு எல்லாமே நீங்கதான் எங்களை காப்பாத்தணும் பம்போலே மாரிடாசனம் காக்கம்போலே தேரி மாக்கா கசம் கஷ்டங்கள் கண்ணீர் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கும் நமக்கு இருக்காது எல்லாத்தையும் தாண்டி வந்து ஆத்மா வாழ்த்தோம் ஆதார் கார்டு தேவையில்லை பான் கார்டும் தேவையில்லை ஓட்டு போடுற உரிமை இல்ல ஓட்டர் கார்டும் தேவையில்லை கரண்ட் பில் இல்ல வீட்டு ரெண்ட் இல்ல ஆர்டிசி பஸ் ஏற தேவையில்ல ஆபீஸ்க்கு போக தேவையில்லை பால்காரன் பூக்காரன் எவனும் எங்க வீட்டுக்கு வரமாட்டான் இன்னமும் எதுக்கு இந்த அழுக பிளீஸ் ஸ்டாப் இட் உயிரோட இருக்கும் போது பூத் நாதா மனுஷனுக்கு பிடிச்சிருக்கிற பேய துரத்தி ஃபேமஸ் ஆன மேல ப்ரமோஷன் கிடைச்சது பம்போல ராஜாவா இப்ப மாறிட்டேன் இப்ப பேய் பிடிக்கிற மனுஷங்களை எல்லாம் விட்டுட்டேன் வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் ஆக்சுவலி தி ப்ளட் சர்க்கிள் இங்கிலீஷ்ல தேவையில்ல தமிழ்லயே சொல்லு செத்து போய் நிம்மதியா வீட்ல இருந்தா இந்த மனுஷங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி ஓ அப்படின்னா வைகர கேண்டிடேட்ட அனுப்பி ஆகணும் ஒன் செகண்ட் வந்த வேலைய பண்ணாம என்னடா பாத்துக்கிட்டு இருக்க இல்லாத கால எதுக்குடா விழற பொருட்களை வெளியிடு பண்ணுவா என்ன நடக்குதுங்க
கீழே காய் மேல பெட்டி. இப்ப பாரு, எல்லாம் பீஸ் பீஸா நொறுங்கி போயிடுச்சு. எதுக்கடி அடிக்கிற? உங்களுக்கு என்ன கஷ்டம்? மானிட நாசனம், காக்கம் போலே கி மாக்கா கசம். சுவாமிஜி, அஞ்சு மனுஷங்க வந்து எங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மனுஷங்களா பேய்ங்களான்னு டிசைட் பண்ண போறது நான் தான். அவங்களுக்கு கால் இருக்கா? ஐயோ, அங்க என்ன பார்த்தாலும் அப்பா இருந்து மயங்கி மயங்கி விழுந்துட்டு இருக்கா. இதுக்கு முன்னாடி எப்பவும் பார்த்தது இல்லையா? அவங்களுக்கு கால் இருக்கு சாமி. ஆரி ஷூர் தெரியுமா? இருக்கு கசம். நம்ம பேய்ங்க பேர சொன்னாலே லிட்டர் கணக்குல போவாங்க. ட்ரெண்ட் மாறிடுச்சு, தைரியம் வந்துடுச்சு. ஏதாவது ஒன்னு செஞ்சே ஆகணும். இன்னும் ஒரு சீன் கூட வரமாட்டேங்குது. அதான் வந்துட்டோம்ல, வரும். டேய், உங்கள்ல யாராவது அவங்க பாடிக்குள்ள ஜம்ப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் பம்ப் ஆயிடும். மை சன் கோதிடா. என்ன ஒரு சீன் கூட ஞாபகத்துக்கு வரல. இந்த வீடு எங்களோடது, மரியாதையா சொல்றேன். வீட்டை காலி பண்ணிட்டு இங்கிருந்து போங்கடா, இல்லன்னு வச்சுக்கோங்க, கழுத்த நெரிச்சு கொன்னுடுவேன். கழுத்த நெரிச்சிடுவேன். வீட்டை காலி பண்ணிட்டு வெளியே போங்கடா. போயிட்டு எப்ப வர்றது? நீ சொன்னது காமெடியா? சிரிக்க முடியாம சிரிக்க முடியாம சிரிக்க முடியாம சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்க. இவன் நம்ம மானத்தை வாங்கிட்டு இருக்காடி. என்ன மரியாதையா இங்கிருந்து போங்கடா. என்ன சார், அப்படி இப்படி இல்லாம ஸ்ட்ரைட்டா கீரை மாத்தி கே மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஏன் சொல்லினா, உன் கீர் பாக்ஸ் வெடிச்சிரு பாத்துக்க. நீங்கே, உன் அப்பங்கே, உன் அம்மாக்கே, டோட்டல் உன் ஃபேமிலி மொத்தம் கேடா. சார், வாட் ஹேப்பன் சார்? ஏய், எங்கே போகாத என்ன? நீ என் கூடவே இருக்கணும், சரியா? எனக்கு நீயும் உனக்கு நானும் ஒருத்தர் ஒருத்தர காதலிக்க. I don't like this. யார் அது? என்னது இப்ப இந்த பக்கம் ஃபோக்கஸ் பண்றாரு? என்ன I don't like this னு சொல்றேன்? என்னை விட அழகா இருக்க திம்புரா உனக்கு. முதல்ல நீ இருந்து வீட்டை காலி பண்ணிட்டு போடி. அவங்க அதுக்கப்புறம் போவாங்க. பொறாம பிடிச்சவளே, நீ உன் மூஞ்சியும் டிரையர் பொண்ணு சுத்திட்டு இருக்க. நீ முதல்ல போடி இங்க இருந்து. மூஞ்ச பாரு. என்ன கதை எழுதுறதுன்னு தெரியாம டைரக்டர் இப்படி மாறிட்டாரோ? போடி இங்க இருந்து. ஆ டேய், பேய்களுக்கு பேஸ் வாய்ஸ் தான் பலம். இந்த ஜெண்டர் மிஸ்டேக் அனுப்பி பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டேன். வேற வழி இல்ல. அப்படியே அதுக்குள்ள ஏன் கூப்பிட்டீங்க? கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. என்ன நீங்க எல்லாரும் ஆந்த மாதிரி அப்படி பாத்துட்டு இருக்கீங்க? என்ன அம்மா, என்னாச்சு? சிரிக்க முடியாம சிரிக்க முடியாம சிரிக்க முடியாம சிரிச்சிட்டு இருக்கோம். பம் போலே மானிட நாசனம், காக்கம் போலே தேரி மாக்கா கசம். இந்த வாட்டி எல்லாரும் அட்டாக். வீட்டோட எஜமான சொல்றேன், இந்த வீடு என்னோடது, எடுத்துக்கோ. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் இங்க இருந்தீங்க, கொன்னுடு வேலாரியும். எழுந்திருச்சு போங்கடா. என்ன இதுக்கு போக சொல்றீங்க? நான் போயிட்டா வேற ஒருத்தையும் கூட்டிட்டு வர்றது. கூட்டிட்டு வர்றது நீயா? அப்படின்னா வெளிய இன்னொருத்தி இருக்காளா? கொன்னுடுமா உன்ன? இருக்காருங்க, அவனுக்கு உடம்புக்குள்ள போகாம இந்த கிளம்பு உடம்புக்குள்ள போறியா? நீ நான் சொல்றேன், அம்மாக்கு இந்த பாடி ரொம்ப பிடிச்சதுனால இந்த பாடிக்குள்ள வந்திருக்காங்க. எனக்கு இந்த பாடி பிடிச்சிருக்கனால நான் இந்த பாடிக்குள்ள வந்திருக்கேன். கரெக்டா சொல்லு. என்ன கரெக்டா சொல்லிட்டாங்க? இப்ப இந்த பாடிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொல்லு. மாமி, அழாத மாமி. அப்ப மேல உனக்கு ஒரு கண்ணா?
நான் போடுற துணி கூட உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தானுங்க போடுற. உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொண்டாட்டியா தானே இருந்தேன். செத்து போனதுக்கு அப்புறம் கூட உங்களுக்கு பொண்டாட்டியா தானே இருக்கேன். சந்தேகம் வாழ்க்கை அழிச்சிடும். நீங்களே இப்படி என்ன சந்தேகப்பட்டா என் சோக கதையை நான் யாருக்கிட்ட சொல்றேன்? அப்பா அம்மா வத்திட்டாதீங்கப்பா. அம்மா நீ எழுத நான் அழுவேன். நான் அழுகையை நிறுத்தணும்னா நீ என்ன தூக்கணும். பின்னாடி அடிக்காதீங்க. இப்ப எனக்கு புரிஞ்சு போச்சு. டாடி மம்மிய கண்ட்ரோல்ல வச்சுக்கவே இல்ல. என்ன வைக்கிறது இல்ல, மம்மிய கண்ட்ரோல்ல வச்சுக்க. யோசிக்காம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னாச்சு தெரியல. கதைக்காக ஒரு டைரக்டர் கிட்ட இவ்வளவா ஃபைட் பண்றீங்களே, ரியலி அப்ரிஷியேட் மை டீம். ஏண்டா எங்க பிரச்சனையை தீப்பன்னு ஒன்ன நாங்க கூப்பிட்டா நீ எங்களுக்குள்ளேயே பிரச்சனை உண்டு பண்றியா? உடம்பு அவங்களதா இருந்தாலும் அடி எங்களுக்கு விழுந்துச்சுடா. நீ உண்மையிலேயே சைத்தான் சாமியா? ஆக்சுவலி எக்ஸ்கியூஸ் மீ கைஸ், ஒன் சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். ஐ டூ மை லெவல் பெஸ்ட். சொல்ல. ஓ கம், இந்த கெட்டப்ஸ்ல இல்லாம உங்க ஒரிஜினல் கெட்டப்ஸ்ல போங்க. இந்த வீட்ல பேய் இருக்கு, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஓகே ஓகே. ஹீரோ ஹீரோயின் கடையில காதல் உருவாகுது. அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போறாங்க. மரத்து மேல இருந்து ரெண்டு கண்ணுங்க அவங்களையே அப்சர்வ் பண்ணுது. அப்போ அவங்க பைக்ல போயிட்டு இருக்கும்போது, சாரி சார், ரியலி சாரி சார். அங்க பாருங்க சார், நம்ம ஹாரர் மூவி பண்றோம்ல, இது மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் பேய் மேக்கப் போட்டு நாம கதை எழுதுறதுக்கு அவங்க நேரடியா வந்துட்டாங்க. அப்படிதான் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கிரேஸ் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஆமா சார். பின்ன என்ன? தட் இஸ் ராஜ் கிரண். சீனு சார், இந்த காஸ்டியூமை யார் தச்சாங்கன்னு விசாரிங்க. அவங்க தான் நம்ம காஸ்டியூம் டிசைனர். நீங்க தள்ளுங்க, நான் பாக்குறேன். நீ யாரா? இவங்களோட ஏஜென்டா? ஏஜென்ட் இல்லடா, உங்களை பெண்டு நிமித்தி பெண்டக்கா குழம்பு வைக்க வந்திருக்கேன்டா. டேய் என்ன பத்தி கொஞ்சம் சொல்லுங்கடா. பாம்புலி நாத்தா. அடடா டைட்டில் நல்லா இருக்க. அப்ப உடனே நோட் பண்ணுங்க. ஓகே சார். வேண்டாம் சார், இவர் சொல்றதெல்லாம் நம்பி களத்துல இறங்கிடாதீங்க. அட்டாக். சூப்பர் 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 ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ். சீனு சார், போட்டோவும் ஐடென்டி கார்டும் வாங்கிக்கோங்க சார். இல்ல அழக்கூடாதுமா. சூப்பர் அவங்கள பயமுறுத்துறதுக்கு காத்துல எல்லாம் பறந்து போக கூடாது. நான் எப்படி பயமுறுத்துறேன்னு பாரு. இவங்க செலக்டட். டேய் நீங்க ரெண்டு பேரும் போங்க. ஊரு வேணாம். நிறைய படத்துல வந்திருக்கு. இதோ பாருங்க பண்ற சூப்பர்.
தெரிஞ்சுக்கணும்ல. அவங்கள இல்ல இப்ப என்ன பாருங்க. இவனி நம்ம படத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வாங்கிக்கோங்க. கீழே இறங்கடா. அங்க யாருக்குமே காலே இல்ல. கன்ஃபார்ம் தான் பேய் தான் நினைக்கிறேன். போயிட்டு வந்துடுறேன் சார். என்கிட்டயே சொல்றீங்க. கமர்ஷியல் ஃபேமிலி சென்டிமெண்ட் இட்டு கொடுத்திருந்தா உனக்கு இந்த பிரச்சனை இல்லடா. டேய் பேய் இருக்கிற விஷயம் உன் அசிஸ்டன்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க. அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்கடா. டார்கெட் மிஸ் ஆக கூடாது. டார்கெட் மிஸ் ஆக கூடாது. இங்கே இரு. அப்படியே ஆகட்டும். கண்ணெல்லாம் சவந்துருச்சு பாத்தீங்களா? உண்மையாவே கோபம் வந்துருச்சு. ஏய் போங்கன்னு சொல்லியாச்சு, போகாம ஏன் இங்க நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? சீனு சார் கொஞ்சம் சும்மா இருக்க. இருங்க சார், உங்களுக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருங்க. என்னடா பாக்குற, இதுல ஓவர் ஆக்ட் பண்றது. கிளம்புடா கிளம்புடா. சீனு சார், சார் உங்களுக்கு கோவம் வந்தா அப்புறம் உங்க இஷ்டம் சார். நம்ம எல்லாம் சரண்டர் ஆகிறது பெட்டர். வாங்க போலாம். ஆக்சுவலி ரொம்ப நாளா இவங்க எல்லாரும் இந்த வீட்டுல தான் இருந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கும் இந்த வீடு தேவைப்படுதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு இந்த வீடை காலி பண்ணிட்டு போயிடுங்க ப்ளீஸ். திஸ் இஸ் மை ரிக்வெஸ்ட். போக மாட்டோம். நீங்க யாரா போட்டு சொல்றதுக்கு? இவங்க கிட்ட நமக்கு என்ன சார் பேச்சு? சீனு சார் சொல்லுங்க சார், கொஞ்சம் வாய்ஸ் கம்மி பண்ணி பேசுங்க சார். அவங்களோட காலை பாருங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க, அது காமெடி பேய்ங்க. அதுங்களை யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா நல்ல சப்ஜெக்ட் கிடைக்கும் சார். பயன்படுத்திக்காதீங்க, மனுஷங்க இல்ல சார், பேய்ங்க சார், ப்ளீஸ் சார். தைரியமா இருங்கடா, நம்ம பயப்படணும்னு அதுங்களுக்கு தெரியக்கூடாது. மம்போலே இப்போ எங்க ஃபேமிலி நிலைமை என்ன ஆகிறது? டோன்ட் வரி, நான் இருக்கல்ல. பம்போலே மானிட நாசனம், மனிதனோட முன்னேற்றம். காக்கம் போலே தெரி மாக்கா கசம். சார் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் சார், ப்ளீஸ். எனக்கு ஒரு ஐடியா தோணுது. கையை எடுத்துட்டு கூட சொல்லலாம். ஓகே, பேய்களுக்கும் மனுஷங்களுக்கும் பெஸ்ட் ஆஃப் 5 கேம்ஸ் வைக்கிறேன். ஜெயிச்சவங்க இந்த பில்டிங்ல இருப்பாங்க, தோத்து போனவங்க இந்த பில்டிங்க விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்க யாரும் பயப்படாம தைரியமா கிட்ட வாங்க. வெறும் கேம் தானா? Are you ready? நான் இங்க ஒரு பொம்மையை வரையறேன். முதல்ல யார் வந்து அதை தொடறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம். வாங்க வாங்க, சரி எல்லாரும் வாங்கடா வாங்க. அப்பா அங்க பாரு திருட. இங்க பாருங்க சார், இந்த தடவை ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் கேம் அவங்க ஜெயிச்சிட்டாங்க, இதுல எப்படியாவது நம்ம ஜெயிச்சே ஆகணும். எல்லாத்தையும் விட பெஸ்ட் ஆப்ஷன் ஃபுட்பால். எதுக்கு சொல்றானா, அவங்களுக்கு கால் இல்ல. நல்ல ஐடியா சார். கம் ஆன். ஓகே சார். டேய் பப்ளு வந்து அப்படி பப்ளு இங்க 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 வா. பாஸ் பண்றேன்.
இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. மனுஷங்க கிட்டயே வச்சுக்கிறீங்களா? மரியாதையா வீட்டை விட்டு போயிடுங்க, இல்லன்னா ரெடி 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 ஓகே போடு. அப்பா எல்லாரும் கீழே குளிக்க போறாங்க. நமக்கு கால் இல்லங்கிற விஷயம் இவனுங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. சாரி, இன்னொரு கோல் போட போறேன். Come on, sir. Yes. நமக்கு கால் இல்லங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. நமக்கு மூச்சே இல்ல. அவங்களுக்கு இருக்கு. சூப்பர் சூப்பர் சிறு கபடி விளையாடி சூப்பர் சூப்பர் கபடி 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 இப்ப அவங்க புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சாரி ப்ரோஸ் அண்ட் சிஸ்டர், நாம சொல்லடா நம்மள துரத்தி விட்டுட்டோம்ன்ற சந்தோஷத்துல குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பிக்க போகுங்க. யாருங்க நீங்க? வீட்டுக்கு வந்து என்னையே கொல்ல வரீங்களா? அது நடக்காதடா, நானே உங்களை கொல்ல போட்டுறேன்.
யாருங்க நீங்க? என்ன விஷயம்? இந்த பங்களா எங்களோடது தான். ஓ, இந்த பங்களா ஓனரே நீங்க தானா? ஆமாங்க. இவ்வளவு நாளா எங்க போயிட்டீங்க? வேலை விஷயமா ஒரு வாரம் நாங்க எல்லாம் ஊருக்கு போயிருந்தோம். உங்க ஃபேமிலி பாக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ரொடியூசர் எங்களை பத்தி சொன்னாருங்க? எல்லாம் சொல்லியிருக்காருங்க. உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படல? எந்த தொந்தரவும் இல்லைங்க, நல்லா இருக்கு. என்ன இவ என்ன விட அழகா இருக்கான்? சொல்ல மறந்துட்ட, இவர் தான் டைரக்டர் ராஜ் கிரண். வணக்கம். வணக்கம். உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் கூச்சப்படாம கேளுங்க. நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் நாங்க நல்லா பாத்துக்கிறோம். தேங்க்ஸ்ங்க. இந்த வீட்ல பேய் இருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. சின்ன பசங்க வர இருக்காங்க, பயந்துருவாங்க. சரியா, ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணணும். வணக்கம்ணா. டேய், உனக்கு கொடுத்த ஒரு வாரம் டைம் கற்பூர மாதிரி கரைஞ்சு போச்சுடா. சீக்கிரமா கொடுத்துறேனே. டேய், கடன் கொடுக்கறவன் வைத்தியன்னு சொல்லுவாங்க. உனக்கு கடனை கொடுத்து நான் தான் டாக்டர் கிட்ட போற மாதிரி இருக்குடா. என்னோட படம் ஆரம்பிக்க போது, நான் சீக்கிரம் கொடுத்துறேனே. அடேய், நீ படம் எடுக்கிறதுக்குள்ள நான் இங்க சமாதி ஆயிரும் போல இருக்கேடா. உனக்கு எடுத்து கும்பிட்டு கேக்குறடா. என்ன கொன்றாதடா டேய். அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் இல்லாம இருந்திருந்தா நீங்க இன்னேர செத்து பேயா இருப்பீங்க. அதுவே பெட்டர் தாங்க. டெய்லி இப்படி டென்ஷன் ஆகிறதுக்கு பதிலு செத்து பேயா இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆஹா, பேயாகி வாழ்றது அவ்வளோ ஈஸி இல்ல. என்ன சொன்னீங்க? கொஞ்சம் முன்னாடியும் பின்னாடியும் பார்த்து நடங்க அப்படின்னு சொன்னேன். நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே முன்னையும் பின்னையும் பார்த்து பத்திரமா நடந்துக்கிறேன். பாப்பா, போர் அடிக்குதா? என்ன விளையாட்டு விளையாடலாம்? எனக்கு பொம்மை வரையதுன்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பா, உனக்கு? எனக்கு பால் விளையாடணும்னா ரொம்ப பிடிக்கும். பாப்பா, இந்த ஹீரோவோட மூஞ்சியை நீ வரைஞ்சு தெரியா? ட்ரை பண்றேன். பாப்பா, இப்படி ஹோம்லயே அட்ராக்ட் பண்ணி டைரக்டருக்கு ஃபேமிலி ஆயிடுது. இன்னைக்கு என்ன மேடம் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரியறீங்க? என்கிட்ட என்ன நல்லா இருக்கு? ஓ, ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கு. அப்புறம் கையில வளையல் நல்லா இருக்கு. அப்புறம் 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 கேக்குறியே, அதுவும் நல்லா இருக்கு. என்ன உனக்கு பிடிக்குமா? ஆ, பிடிக்கும் பிடிக்கும். எனக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? பண்றேன் பண்றேன். ஃபேன் ஆன் பண்ணு. ஃபேன் ஆன் பண்ணுமா? ஓ ஹா ஹா ஹா. நீ யாரையாவது லவ் பண்றியா? இல்ல 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 இல்ல, காலிதான். இப்படி காலியா இருக்கிறதுக்கு பதிலு அங்க அந்த பொண்ணு காலியா தான் இருக்கா? போய் ட்ரை பண்ணு. பொண்ணு ட்ரை பண்ணுமா? இங்க நம்ம எதுக்கு வந்தோம்? ஷூட்டிங் பண்றதுக்கு. ஷூட்டிங் நல்லா நடக்கணும்னா இந்த வீட்டோட ஓனர் சப்போர்ட் நமக்கு தேவை இல்ல. சப்போர்ட் வேணும். நீ அந்த பொண்ணு கூட க்ளோஸா மூவ் ஆகி ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணிக்கோ. அப்பதான் நாம நம்ம ஷூட்டிங்க எங்க வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ரூம்ல வேணாலும் வச்சுக்கலாம். அப்பதான் அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. போய் ட்ரை பண்ணு. காலியா இருக்கலாம், காலியா. நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல. யோ நாட்டி, இது ஓகேவா? தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு போர் அடிக்கலையா? என் வீட்ல எனக்கே போர் அடிக்க போது. எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது. பை தி வே, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க பேர் என்ன? மதிவதனி. ஓ, நைஸ் நேம். திஸ் இஸ் ஜெல்லி. ஜெல்லி, இங்க என்ன பண்ற? அங்க ஸ்கிரிப்ட் வர்க் நடக்குதுல, போய் ஹெல்ப் பண்ண சொன்னல. இங்க உட்கார்ந்து கதை பேசிட்டு இருக்க. சார், நீங்க தான போக சொன்னீங்க. ஆமா, அங்க போக சொல்லிருந்தேன். சீனு சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு. நீ இல்லாம எந்த வேலையும் ஓடலையா? போ. இங்க இங்க இங்க. மறுபடியும் இவன் நாட்டி. ஆச்சா, அசையாம நில்லுங்க. ஊருக்கு தூரமா இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க தனியா இருக்கீங்களே, உங்களுக்கு பயமா இல்லையா? பயமா எனக்கா? உங்க சிரிப்பு நல்லா இருக்குங்க. நீங்க எப்பவுமே இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. அப்படின்னா சிரிக்க வைங்க. சிரிக்க வைக்கணுமா? உங்க கை கொடுங்க. இங்க ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, இங்கேயும் ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, நடுவுல தண்ணி இருக்கு. இங்க நான் இருக்க, இங்க நீங்க இருக்கீங்க. நான் இங்க இருந்து இங்க வரணும், எப்படி? நீச்சல் அடிச்சு வரணும். எனக்கு நீச்சல் தெரியாது. போட்ல? அங்க போட் இல்ல. மரத்த வெட்டி? நோ நைஃப்ஸ். அப்புறம் எப்படி? அது எப்படினா, ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்காரு.
கடவுள் மொத்த தண்ணி குடிச்சிட்டாரு. நான் இப்ப இங்க இருந்து இங்க நடந்தே வந்துருவேன். அழகா வந்துட்டீங்க. நான் எப்பவுமே அப்படிதான் நினைச்சோட கிளம்பி வந்துருவேன். நீங்க யாரையாவது காதலிச்சிருக்கீங்களா? காதலிச்சிட்டு இருக்கேன். யாரு? அம்மா அப்பா என்னோட தங்கச்சிங்களே. அது இல்லங்க, யாராவது வயசு பையனை காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். வயசு பையனை எதுக்கு காதலிக்கணும்? என்னங்க எதுக்குன்னு கேக்குறீங்க? லவ் பண்ணதானே அதுல இருக்கிற சுகம் என்ன தெரியும்? காதல் அவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குமா? நீங்க படம் பார்க்க மாட்டீங்களா? அப்பப்ப பேய் படம் எல்லாம் பாப்பேன். பேய் படமா? என்ன படம் பாத்தீங்க? ஸ்ரீ ஆஞ்சநேயம், தேவி படமா? அம்மன், நான் ரொம்ப பயந்துட்டேன். உங்களுக்கு உங்களுக்கு ஹியூமர் சென்ஸ் அதிகங்க. நீங்க டைட்டானிக் படம் பாத்திருக்கீங்களா? பார்க்கலையே. ஆடடா, என்னங்க நீங்க இத பாருங்க. லவ்ல இருக்கிற சுகம் என்னன்னு இதுல தெரியும் பாருங்க. பாருங்க. சரி சரி, பாத்துட்டே இருங்க, வந்துறேன். புடிங்க, போடு 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 போடு. பால் விளையாடுறேன்னு சொல்லிட்டு என்ன பால் அடிக்கிட்டு இருக்காள? விளையாடுவியான்னு தேவையில்லாம கேட்டுட்டு போல இருக்கு. இது எனக்கு தேவைதான். கொண்டு வந்துட்டீங்களே, ரொம்ப நல்லா விளையாடுனா தங்கம். இந்த விளையாட்டை எங்க கத்துக்கிட்ட? இது பாத்தீங்களா? பால் விளையாடா, சொல்லுடி சொல்லுடி சொல்லு. வரைஞ்சிட்ட, வாங்க. வரைஞ்சிட்டியா பாப்பா? என்னது? நான் எப்படி இருக்கேன்? போட்டாரு, நான் எப்படி இருக்கேன்? கவுத்து போட்டு வரைஞ்சிருக்கேன். ஓ, இது முன்னாடியே இருந்திருக்கு. இன்னொரு தடவை வரையறேன்னு சொன்னேன், மூக்கு உடைச்சு கையில கொடுத்துருவேன். வா, வரைஞ்சிட பாரு. தனியா தான் இருக்கா? பயப்படுத்திடலாம். எங்க போச்சு சார்? இவர் ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாரு, வேலை செய்ய மாட்டாரு சார். என்னடா? பாத்தேன், ரொம்ப நல்லா இருக்கு. அதுல எந்த சீன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லுங்க. பையன் கீழ இருப்பான், பொண்ணு மேல இருப்பான்ல, அந்த சீன். அந்த சீன் சூப்பர், ரொம்ப ஹைலைட் சீனுங்க. ஹீரோ அந்த இடத்துக்கு கொண்டு வரதுக்கு ஹீரோ எவ்வளவு கஷ்டப்பட்டா பாத்தீங்களா? அங்க இங்கன்னு கஷ்டப்பட்டிருக்காரு. நீங்க ஒவ்வொரு சீனையும் ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துருக்கீங்க. ஆமா ஆமா, படம் அப்படி தாங்க பார்க்கணும். டைரக்டர் சார், எனக்கு இன்னொரு சீனும் ரொம்ப பிடிச்சிருந்தது. எந்த சீனுங்க அது? அந்த போட்ல சார், ஒரு மூலையில மூலையில ரெண்டு பேரும் சார் சார், அவங்க ரெண்டு பேரும் காலை நீட்டிட்டு உங்களுக்கு கை எடுத்து கும்பிட்டு வாங்க சார். ஒரு நிமிஷம், என் அசிஸ்டன்ட் கூப்பிட வந்துடுறேன். சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு சார், அது ப்ளூ ஃபிலிம் சார். ப்ளூ ஃபிலிமா? என்னடா சொல்ற? அதுவும் ஷிப்ல தான் சார் இருக்கும், அதுக்கு தான் சார் கவர்ல வச்சேன். போ, அதுக்கு தான் மேலே கேலியும் சொல்ற போல இருக்கு. ஆனா அதுல எனக்கு ஒண்ணு பிடிக்கலங்க. சாரிங்க, அது என்னோட மிஸ்டேக் தான், இது தெரியாம கொடுத்துட்டாங்க. அதுல உங்க தப்பு என்ன இருக்குங்க? ஹீரோ ஹீரோயின் துணி இல்லாம இருக்கிறது சுத்தமா எனக்கு பிடிக்கலங்க. மொத்தத்தையும் பாத்துட்ட போல இருக்கு, எப்படியாவது மேனேஜ் பண்ணி ஆகணும். அட லவுடா தாங்க. பாவம் ஹீரோ ஹீரோயினுக்கு துணிமணி வாங்குறது கூட பணம் இல்லைங்க. இருந்தாலும் ரெண்டு பேரும் அவ்வளவு அன்யூன்யமா இருக்காங்கன்னா அதுல தாங்க இருக்கு அந்த சுகம். காதல்ல அப்படி எல்லாம் இருக்குமா? என்ன பாக்குறீங்க? ஓ, சந்த மாமா பாக்குறீங்களா? சந்த மாமாவா? அதாங்க நீலா, தெலுங்குல சந்த மாமான்னு சொல்லுவாங்க. ஓ, அப்படியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னது? நான் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் தாங்க சாப்பிடுவேன். ஹா? அதுவும் ராத்திரி நேரம் மட்டும் தான். ஏங்க? பகல்ல தான் நிலா இருக்காது பாருங்க. அமாவாசை வந்துச்சுனா பட்னி தான். இனிமே நான் மூணு வேளையும் சாப்பிடுவாங்க. அது எப்படி? இந்த நிலா தான் என் பக்கத்திலேயே இருக்கும்ல, மூணு வேளையும் சாப்பிடுவேன். எஸ், love you, yeah. I really feel your magic.
She's like an amorphous pretty. Really love it, you. Neela neela odiva, nillamal odiva, malai mele eriva, malligappu konduva, kongu desa bommaikku bottai serndidu, asandidu malagai paarthadum maraindu poividu, drishti than poganum pulliyagidu. Neela odiva, nillamal odiva. சிரிப்பெல்லாம் உனை போல் இல்லையே சலிக்காத உன்னிதழே சரிபாதி பிரிக்கும் போதே உன்னிறத்தின் ஒளி படவே வானிலவோ வெட்கப்படுதே மேலே உன் குலுங்கள் போதும் பூங்கோதைக்கு மெத்தையாய் வாயின் பாவையின் உடலில் படுகின்ற வேளை பாக்கியம் செய்தாய் தங்க நிலாவே வந்தது தீர்வு போதுமே நீ உஷாரு உன் உதட்டில் பார்த்தேன் நிலவு சிவப்பெல்லாம் ஆனது வெளுப்பு அழகே உன் புருவங்கள் போட்டியாய் நிற்குது ரெண்டு பார்வையாலே கொள்வதை நிறுத்து இடையாலே சொன்னாய் கருத்து ராணிக்கு நீதான் எதிரி ஓட வைப்பேன் உன்னை சிதறி எல்லா அழகும் தெரிவதை நிறுத்து குடையாய் மாறி அழகியை திருத்து நீலா நீலா ஓடிவா நில்லாமல் ஓடிவா கொங்கு தேச பொம்மைக்கு பொட்டாய் சேர்ந்திடு அசந்திடும் அழகை பார்த்ததும் மறைந்து போய்விடு திருஷ்டிதான் போகணும் புள்ளியாகிடு உனக்கு எல்லாமே பேயா தான் தெரியும் ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காம போய் தூங்கு போ வந்துட்டேன் தூங்கினவனே எழுப்பி விட்டு தூக்கமே வரமாட்டது
புது கெட்டப்ல இருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டியா? ஏய், நான் பேய்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, மறந்துற மறக்கலன்னு வச்சுக்கோ, நான் பேய்னு உனக்கு ஞாபகப்படுத்துவேன். புரிஞ்சுதா? உன்னது ஞாபகம் இருக்கட்டும், இல்லைன்னா கொண்டுடுவேன். பசங்களை கூப்பிடவா? அது ஏன் குழந்தைங்க இல்லப்போ? அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா நீங்க கிடையாதா? ரோட்ல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ரிப்பேர் பண்ணிட்டு இருந்த என்னையும் என் புருஷனையும் எங்க வீடு பக்கத்துல தான் இருக்க, வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கன்னு என்னையும் என் புருஷனையும் இங்க கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, இந்த பங்களாக்குள்ள யாரு வந்தாலும் உயிரோடு திரும்ப போக முடியாது. ஒருவேளை வெளிய போக ட்ரை பண்ணா அவங்க கொன்னுடுவாங்க. தப்பிச்சு போலான்னு ஓடி போகும் போது என் புருஷன் அவங்க கொன்னுட்டாங்க. இங்கே இருந்தீங்கன்னா உங்களையும் அவங்க கொன்னுடுவாங்க. அதுங்க மனுஷங்க இல்ல, பேய்ங்க. நீங்க போயிடுங்க அங்கிள். ஏதாவது பண்ணுங்க சார். இந்த பக்கம் போலாம் வாங்க. போலாம்.
இந்த சிறுவனால நமக்கு தேவையா சார்? அப்பா எது வரைக்கும் வந்திருக்கோம்? அங்க வரைக்கும் வந்திருக்கோம். அங்கண்ணா இங்கதான். மறுபடியும் இங்கேயே வந்துட்டமாடா. பெருசு அட்லீஸ்ட் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. நான் இன்னும் பேட்டிங்ல கூட இறங்கல. சாகர வரைக்கும் இங்கேயே லாக் ஆயிருப்பேன் தெரிஞ்சிருந்தா ஒரு நல்ல பொண்ணை உசார் பண்ணி இங்கேயே வந்து நான் குடும்பம் நடத்திருப்பேன். என் இளமையெல்லாம் இந்த பங்களாலே பாழா போயிடும் போல இருக்கு. உலகம் முழுக்க சுத்தி பாக்கலான்னு வந்த, ஆனா இப்போ எந்த பக்கம் சுத்தினாலும் பேய் உலகத்துக்கு தான் வந்து சேர்ற. வாட் தி ஹெல் இஸ் திஸ்? நீ எப்படியோ பேயை தான் காதலிக்கிறீங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே செட்டில் ஆயிடுங்க. குழந்தைங்களை பெத்துக்கணும்ன்ற டென்ஷனே இருக்காது. ஆல்ரெடி ரெண்டு சின்ன பொண்ணு பேய்ங்க இருக்குல்ல. பனிஷ்மெண்ட் எங்களுக்கு, என்டர்டைன்மெண்ட் உங்களுக்கு. தப்பு பேய்களோடது இல்ல, நம்மளோடது. தேடி தேடி வந்தோம்ல. டைரக்டர் சார், நீங்களா வரீங்களா இல்ல நான் வரவா? நீலா நீலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா. கூப்பிட்டியா? இந்த நிலாவை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது? ரொம்ப லேட் ஆயிடுச்சு நினைக்கிறேன், தூங்கணும்னு தோணுது. ஏ மடியில படுத்துக்கோங்க. தப்பா? தப்பானா? தப்பு. நீங்க வேற நான் வேற இல்லல. இனிமே ரெண்டு பேரும் ஒண்ணுதான். ஒருவேளை என்ன கூறிட்டு இவங்க கூட்டத்துல சேர்த்துருவாளோ? புரியலையா? மூச்சு இல்லாத எனக்குள்ள கற்பனை திறனை கொண்டு வந்திருக்கீங்க. தலை எழுத்து. உயிர் இல்லாத எனக்குள்ள காதல மலர வச்சீங்க. எல்லாம் என் நேரம். இந்த நிலா இனிமே உங்க கூட தான் இருக்க போது. எப்ப தூக்குவா, எப்ப ரிலாக்ஸ்ல கீழே போடுவானே தெரியலையே. பாப்பா ஓகேவா? ரிலாக்ஸ் பாப்பா, ரிலாக்ஸ். வேண்டாம், வேற ஏதாவது கொடுங்க. ஏற்கனவே உடம்புல இருக்கிற பாதி எலும்பு நொறுங்கிடுச்சு, வேற என்ன போஸ் கொடுப்ப? இப்படி வை, இப்படியே இரு, இப்படியே இருக்கணும், இல்லனா கொன்னு போட்டுடுவாங்க. ரிலாக்ஸ். உங்க கூட சேர்ந்து குளிக்க வந்த தப்பா? தப்புதான், இல்ல தப்பு இல்ல, ஆனா எனக்கு கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அப்ப நான் உங்களை குளிக்க வைக்கிறேன். தப்பா? இல்ல இல்ல, நான் ஆல்ரெடி குளிச்சிட்டேன். அவங்ககிட்ட பணம் இல்ல, ஆனா என்கிட்ட பணம் இருக்கு. உங்களுக்கு வேணா துணி வாங்கி கொடுத்துறேன், நீ அதுக்கு குளிச்சுட்டு வந்துரு. நான் உன்ன காதலிக்கிறேன்டா, புரிஞ்சுக்கோ. Again catch. Pudinga. Director sir. Action cut, take. Okay. Next. Director sir. அது உன் தப்பு இல்லமா, என் தப்பு தான். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து தப்பு பண்ணலாம்.
இந்த போஸ் அந்த படத்துல இல்லையே, அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தப்பா 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 உந்து தப்பு இல்லமா. நிலா நிலா ஓடிவா, நிலா மெல்ல ஓடிவா. இப்படி நீங்க பின்னாடி போகும்போது உங்க பின்னாடியே வந்தா தப்பா? தப்புதான். எனக்கு மூடு மூடு வருதா? மூணு நாலு. உனக்கு மூணு நாளா? எனக்கு மூணு நாளா ஜோரமா இருக்கு, ரொம்ப ஹெவியா இருக்கு. தப்பு இல்ல ஒரு பக்கம் இந்த பேய் தொலைங்க தாங்க முடியலன்னா இவன் வேற பணம் பணம் உயிரை வாங்கிட்டு இருக்கான். நீ என் பணத்தை குடுக்க போறியா இல்லனா கஜக்குன்னு கைய வெட்டி தள்ளிட்டு ரத்த கலரைய பாக்க சொல்றியா? என்ன கொன்னுட்டீங்கன்னா உங்க கடன் எப்படின்னு தீரும்? டேய், தேவையில்லாம எனக்கு கோபத்தை வர வைக்காத. எனக்கு கோபம் வந்துச்சு. என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வனா? என்ன செய்வனா? என்ன கொல்றாங்களே! உனக்கு தூக்கு மாட்டி விட்டு கொன்றுவேன். அண்ணா, நீங்க ரொம்ப தப்பா பேசுறீங்கண்ணா. அட்ரஸ் சொல்லு. உன் வீட்டுக்கு வர்றேன், உன் பெட்ரூமுக்கு வர்றேன், உன் பாத்ரூமுக்கு வர்றேன், உன் கிச்சனுக்கு வர்றேன். எங்க வரணும்னு சொல்றா? டவுலுக்கு டவுல். சரி, அட்ரஸ் சொல்றேன், எழுதிக்கோங்கண்ணா. எனக்கு இப்பதான் தெரிஞ்சது நான் எங்க இருக்கேன்னு. வாங்க. வெல்கம் டு அவர் பேலஸ். இதுல யார் யா டைரக்டர்? இவர்தான் டைரக்டர்னா? நீ சினிமா டைரக்டர் தானே? கேரக்டர் குடுக்கறதெல்லாம் உன் கையில தானே இருக்கு? ஆமா தானே? அண்ணா, எனக்கும் நடிப்புனா பைத்தியம்னா, நான் என்ன கேரக்டர் வேணாலும் நடிப்பேண்ணா. எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்து பாருண்ணா. அண்ணா, என்ன தூரமா இருந்து பார்த்தா கமலஹாசன் மாதிரி இருப்பனா, பக்கத்துல இருந்து பார்த்தா ரஜினிகாந்த் மாதிரி இருப்பனா, அப்பப்போ சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பனா, எமோஷன்ல விஜயகாந்த் மாதிரி இருப்பனா, ஸ்டைல்ல சந்திரசேகர் சார் பையன் விஜய் மாதிரியே இருப்பனா. அவங்க எல்லாருக்கும் தனித்தனியா வர்றது ஏன் ஒருத்தனுக்கு வரும்னா, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுனா. சார் ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு, ஒரு சான்ஸ் கொடுத்து பாக்கலாம் சார். கேரக்டர் பிச்சை எடுக்கிறதுக்காக வரல, படம் கேட்கறதுக்காக வந்துருக்கோம். இவன் தான் நமக்கு கடன் கொடுக்க வேண்டிய ராஜ்கிரண். சோரி முடிஞ்சு. ஜானி ஜானி எஸ் பாப்பா, எனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எங்கப்பா? இங்க இருந்து வெளியே போறேனே, கொடுத்துறேன். இங்க இருந்து வெளியில கண்ணுன்னா இந்த கண்ணு மாதிரி இருக்கணும், கூந்தல்னா இப்படி இருக்கணும், அழகான இந்த இஞ்சி இடுப்பால என்னையே சுத்த வச்சிட்டா. அம்மா, தஞ்சாவூர் பொம்மை. அம்மா, இது லோகம், பஞ்ச லோகம். சேம் லோகம், சேம் லோகம், சேம் அதே தான், சேம் லோகம். டேய், இது எல்லாம் எனக்கு வேணும்டா, எவ்வளவு பணம்னு விசாரிக்கடா. நான் நம்ம வேலைக்கு வாங்குறவங்க இல்லனா எடுத்துட்டு போறவங்கண்ணா. ஐ லவ் யூ ராஜா. மொத்தத்தையும் பேக் பண்ணி சொல்லணும், ஃபாஸ்டா பேக் பண்ணுங்கடா. டாடா, சீ யூ, பாபா. சார், அவங்க போயிட்டாங்க சார். பிறந்தவன் சாகாம இருக்கவும் முடியாது, இங்க வந்தவன் திரும்ப போகவும் முடியாது, வருவான். ஏ தம்பி, காடு முழுக்க சுத்தி நொந்து போயிட்டோம்டா, வெளிய போற வழிய சொல்லு. அண்ணா, நான் தான் சொன்னல, நான் லெஃப்ட் போலாம், நீ தான் ரைட்ல திரும்பணும். அப்படியே சொன்ன, இப்ப லெஃப்ட்ல போலாம். சரிண்ணா. அகைன் தம்பி, டாடா, see you.
பாபா திரும்ப வந்துட்டான். ராஜா உன் காலை தொட்டு கெஞ்சி கேக்குறேன், வெளிய போற வழிய சொல்றா. அண்ணா ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சுண்ணா, இங்கேயே தங்கிடலாம். தேங்க்யூ ராஜா, லவ் யூ ராஜா, தேங்க்யூ ராஜா, லவ் யூ ராஜா. எங்க பொருளையே எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, எங்களை ஹர்ட் பண்ணிட்டீங்கடா. இந்த வாட்டி எப்படியாவது படத்தை கண்டிப்பா ஹிட் பண்ற சார். எஸ் சார். ஆனா நீங்க மட்டும் சார், நான் திரும்ப கூப்பிடுறேன் சார். Thank you.
காலேஜ் போக ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். ப்ராக்டிக்கல் ஆரம்பித்த ஒரு விஷயத்த நிஜம்னு ஒத்துக்க வைக்கணும். நம்ப வைக்கிறேன். சாமியாக இருந்தாலும் பேயாக இருந்தாலும் அதுக்கு மடங்கி தான் ஆகணும். நீங்க என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அது அது உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. நான் இங்கிருந்து வெளியே போய் சூப்பர் ஹிட் படம் எடுத்து அம்மாவுடைய உயிரை காப்பாத்துறேங்க. அது தப்பா? தப்பே இல்லைங்க. அப்ப நம்ம காதல் என்ன காதல் கீதல் சொல்றா? அம்மாவை கொண்டுட்டு நம்ம காதல வாழ வைக்கலாம் சொல்றியா? இல்ல நம்ம காதல கொண்டுட்டு அம்மாவை வாழ வைக்கலாம் சொல்றியா? அம்மா அப்பா இல்லாத வேதனை என்னன்னு எனக்கும் தெரியுங்க. முதல்ல உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேத்திட்டு இங்க வாங்க. அதுக்கப்புறம் நம்ம காதலிக்கலாம். சரியா? தேங்க்ஸ்ங்க, ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நான் வெளியே போய் திட்டு போட கொடுத்துட்டு திரும்ப இங்க வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. வரேன். மறுபடியும் என்னங்க? நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும்னா ஒண்ணு வேணுங்க. பணமா? எட்டு பணம் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் காப்பாத்துவேன். புரியலையா உங்களுக்கு? நானு பேய், நீங்க மனுஷன். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னா நீங்க செத்து பேய் ஆகணும்ல. ஏங்க இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? உயிரை கொடுக்க மாட்டீங்களா? இந்த உலகத்துல எத்தனையோ லவர்ஸ் ஒன்னா சேர முடியலன்னு சொல்லி சூசைட் பண்ணி செத்து போயிருக்காங்க. அப்படிப்பட்ட உன்னுடைய காதலை காப்பாத்த என் உயிரிட எனக்குள்ள இருக்கிற எல்லாத்தையுமே நான் உனக்கு தாழ்வாத்து தரேன். நீ கிளைமேக்ஸ் டிசைட் பண்ணு, நான் இன்டர்வல்ல டிசைட் பண்ணிட்டு வந்துடுறேன். நில்லுங்க. மறுபடியும் என்னங்க? ஹிட் சினிமா கொடுத்து அம்மா ஆசையை நிறைவேத்துங்க. அதுக்கப்புறம் நீங்க ஏன் ஆசையை நிறைவேத்துங்க. நிறைவேற்றுறேங்க, நிறைவேற்றுறேன், நிறைவேற்றுறேன். அப்பாடா, ஒரு வழியா? ஏய் லூசர்ஸ், நீங்க என்ன இந்த பக்கம்? இவங்க எதுக்கு திரும்ப வந்திருக்காங்க? மறுபடியும் புது ஆப்பா? அடேங்கப்பா, பண்ண காமெடி எல்லாம் போதும். எங்க கிளம்பிட்டீங்க? ஷூட்டிங் பண்றதுக்கு வெளியே போயிட்டு இருக்கோம். நீங்க எந்த ஷூட்டிங்க்கு எதுக்கு வெளியே போறீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். நாங்க எல்லாம் வெளியே போயிருந்தாலும் உங்க எல்லார் மேலயும் ஒரு கண்ணு வச்சிருந்தோம். ஏயா, அந்த ஷூட்டிங்க இங்கேயே வச்சுக்கலாம்ல? இங்க ஆர்டிஸ்ட் யாரும் இல்லையே. யூனிட் மொத்தம் இங்க வரணும்ல, ஷூட் பண்றதுக்கு ஹீரோயின் இல்ல. ஏன் இங்க இருக்கிற பொண்ணே ஹீரோயினை வச்சுக்க வேண்டியதானே? அவளை விட அழகி இங்க இருக்காங்களா என்ன? பே வச்சு படம் எடுப்பாங்களா? பே வச்சு படம் எடுக்கணுமா? பத்தி கதை எழுதலாம், பேய காதலிக்கலாம், பேயோட டூயட் பாடலாம், ஆனா பேய் ஹீரோயினா நடிக்க கூடாதா? நீ ஹீரோயினா ஓகே தான், ஆனா மத்த ஆர்டிஸ்ட் இல்லல. நீங்க இங்கேயே ஷூட்டிங் பண்றீங்க, நான் தான் ஹீரோயின், இவங்கலாம் தான் ஆர்டிஸ்ட். மனுஷங்களை வச்சு படம் எடுத்து நான் ஃபிளாப் கொடுத்தேன். அப்படி இருக்கும் போது பேய் கூட படம் எடுக்கணுமா? பேய வச்சு படம், எனக்கு இதெல்லாம் தேவைதான், எனக்கு இதெல்லாம் தேவைதான், எனக்கு இதெல்லாம் தேவைதான். அப்படிலாம் நினைக்காதீங்க சார். படமே இல்ல, கேமரா வச்சு என்ன பண்றது? அவ்வளவுதானே? நாங்க செத்ததுக்கு அப்புறம் எங்க சாதி மதத்தை ரத்து பண்ணிடுவாங்க.
இப்ப நாங்க எல்லாரும் ஒரே சாதி, பேய் சாதி. எஸ் அப்படின்னா ஒரு நார்மல் கேமரால ஷூட் பண்ணும்போது இது ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதுவே நம்ம மூவி கேமரா வச்சு ஷூட் பண்ணோம்னா ஏன் ரெக்கார்ட் ஆகாது? டெஃபினட்டா ரெக்கார்ட் ஆகும். எஸ் எஸ் சார். சார் நான் ஒரு இங்கிலீஷ் பேப்பர்ல படிச்சேன் சார், அதுல ஆல்ஃபிரட் ஹிச்காக் ஒரு ஃபேமிலி படம் எடுக்கும் போது அது ஹாரர் படமா ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆயிடுச்சு சார். அது எப்படி? அந்த வீட்டுல பேய் இருந்துச்சு, அவங்க படம் எடுக்கும் போது அவங்களுக்கு தெரியாம அந்த பேய்களும் ரெக்கார்ட் ஆயிடுச்சுங்க சார். அந்த விஷயம் எடிட்டிங்ல தான் தெரிஞ்சது, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க, அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. கரெக்ட் சார். இத பாருங்க சார், ஆக்சுவலி கோஸ்ட் வேர்ல்ட் மீடியா ஷார்ட் சார். இது சென்னையில நடந்த ஒரு சம்பவம் சார். பைக் டிரைவருக்கு பின்னாடி உட்கார்ந்திருக்கிறது பேய் சார். இத பாருங்க சார், இது மைக்கேல் ஜாக்சன் வீடு சார். அங்க பாருங்க, அவர் ஆத்மா அங்கே சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க சார். சார் காத்துல பறக்குற பேய் பாருங்க சார். சார் அங்க பாருங்க சார், படியில விழுந்து கீழே விழுந்து எந்திரிச்சான். ஓ மை காட், கார் இடிச்சிட்டு போனதுக்கு அப்புறமா எவ்வளவு சந்தோஷமா எழுந்து நடந்து போறாருன்னு பாருங்க சார். பேய் இல்லாம வேற என்ன சார்? அங்க பாருங்க சார், ட்ரக் டிரைவர் ரிக்ஷாவை இடிச்சிடும் நினைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ரிக்ஷா ரொம்ப சேஃபா பக்கத்துல வந்து நின்று இருக்கு. இறங்கி பார்த்த டிரைவருக்கு ஒண்ணுமே புரியல, ஆனா அந்த ரிக்ஷாக்காரனை காப்பாத்தினது அது நடந்து வருது பாருங்க, அந்த பேய் தான். நம்ம கண்டிப்பா படம் எடுக்கிறோம், பேய்களை வச்சு படம் எடுக்கிறோம். சில்வர் ஸ்கிரீன்ல இது வரைக்கும் இல்லாத புது ரெக்கார்ட்ஸ் நம்ம பிரேக் பண்ண போறோம். இது வரைக்கும் நமக்கு கிடைச்ச அந்த அனுபவம் தான் நம்மளுடைய கதை. நம்ம டென்ஷன்ஸ் தான் நம்ம சீன்ஸ். எஸ் நாளைக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்றோம். டேய் ப்ரொடியூசருக்கு கால் பண்ணி மொத்த யூனிட்டையும் இந்த இடத்துக்கு வர சொல்லு. நான் செத்து பேயானாலும் பரவாயில்ல, என்னை நம்பி வர டெக்னீஷியன்ஸ்க்கு நான் எதுவாக விட மாட்டேன். அவங்களுடைய நான் என் படத்தையும் அனுப்பி வைப்பேன் இந்த உலகத்துக்கு. எல்லாருக்கும் ஷூட்டிங் ஸ்டார்ட், நமக்கு சரக்கு ஸ்டார்ட். நீங்க பேய்ங்கிற விஷயம் யூனிட்ல யாருக்கும் தெரியக்கூடாது, தெரிஞ்சா பயப்படுவாங்க. அதனால நீங்க மனுஷங்க மாதிரி ஆக்ட் பண்ணுங்க. ஓகே ஆக்டிங் தானே, அசத்திர பாருங்க. ஓகே ஓகே. இவன் தான் நம்ம சினிமாவோட ஹீரோ. பொம்மத்த வச்சு செல்ஃபி எடுக்கிற மூஞ்சி இது, இவனா ஹீரோ? பலி கொடுக்க கரெக்டா இருக்கும்ல. பலியா? எதுக்கு? அவன் பாகுபலியில ஆக்ட் பண்ணிருக்கானா? புடிங்கடா சைக்கிள, எத்தனை வாட்டர் ஹேண்டில் பாரை மாத்துறது? ஒரு நாள் அந்த டைமிங்ல புடிச்சிருக்கீங்களா? ட்ரைனிங் உங்களுக்கு பத்தவே மாட்டேங்குதுடா. சார் சார் எங்கடா வெயில் அடிக்குது? டேய் ப்ரொடக்ஷன் சாருக்கு ஒரு எல்னி. டேய் உனக்கா இல்ல எனக்கா? என்ன சார் சைக்கிள் வந்திருக்கீங்க? என்ன சைக்கிள் வராம இன்னும் ரேட்டு பேசவே இல்லையடா? முதல்ல பேசுங்க, சைக்கிள் வரலாமா இல்ல கார்ல வரலாமான்னு யோசிக்கலாம். ஹலோ சார், நான் தான். வேலை செய்யும் போதெல்லாம் இந்த அறிமுகம் எல்லாம் தேவையில்லை. வேலை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே அறிமுகம் ஆயிடும். சரி டைரக்டர் எங்க? ஷார்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. ஷார்ட் எல்லாம் வீட்டுல தான் பிளான் பண்ணணும், லொகேஷன்ல கிடையாது. இல்ல சும்மா சொன்னேன். யாரு அந்த படத்துக்கு டைரக்டர்? அந்த பொண்ணு அங்க நிக்குது, நான் இங்க நின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். ஏயா எதுக்கே தேவையில்லாம எங்களுக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ்? எங்க ரெண்டு பேருக்கு என்ன காதா கேக்கல? ஏயா டைரக்டர் இது வரைக்கும் நீ லவ்வே பண்ணலையா? பாக்குறதுக்கு வெள்ளையா தல தல நீர மாதிரி தானே இருக்க? இப்போ நீங்க பாத்துட்டே இருங்க, நான் என்ன பண்றேன்னு பாருங்க. ஏ ஹீரோயின் இங்க வா. சீன் 70 டேக் 2. அருவாளால தொப்புள் கோடி அறுத்து பிறந்தவனா, சூடான ரத்தத்துல எழுதி பிறந்தவனா, இந்த கையில கத்தி மட்டும் இல்ல உன்ன மாதிரி அழகான பொண்ண கையும் பிடிச்சிருக்க. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நல்லா இருக்கா? எனக்கு ஐ லவ் யூ சொல்ல வேண்டியது நீ தானே?
அவன் எதுக்கு சொல்றான்? இது சினிமா. அவன் ஹீரோ, நீ ஹீரோயின். சீன்ஸ்னா அப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ப்ளீஸ். ஓ சார், கூல் சார், ரிலாக்ஸா இருங்க. என்ன எல்லாம் திருவிழாவில் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க? நாலு ஸ்டேட்டில் ஃபேன்ஸ் இருக்கிற நானே ஃபீல் பண்ணவே இல்லை. ஏதோ நான் ஃபீல் பண்ணி டைலாக் பேசினா அது ஃபீல் பண்ணி என்ன அடிச்சிருச்சு. நீங்கள் எதுக்கு ஃபீல் பண்ணி நிற்கிறீங்க? பாம்பேலேருந்து எதுக்கு வராங்க? காலி பேக்கை கொண்டு வருவாங்க, இங்கேருந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுவாங்க. இவளுக்கு புரியுற மாதிரி கேரவனில் போய் நான் சொல்லித்தரேன். நீ வா. அதை இங்கேயே சொல்லி கொடுக்கலாம்ல. எனக்கு சொல்கிறதுக்கு நீ அங்கே இருக்கு. சார் நீ வாமா சார், வாங்க சார். சார் அவன் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணுவாங்கிறீங்களா? ஒன்றும் பண்ண மாட்டான், பண்ணவும் முடியாது. ஒருவேளை பண்ணணும்னு நினைச்சானா இனி வாழ்க்கையில் எதுவும் அவனால் பண்ண முடியாது. இருக்கு ஃபர்ஸ்ட் டச்சில் எல்லா ஹீரோனுங்களும் மடங்கிறாளுங்க. ஹீரோ ஹீரோ என் மசில்ஸை பார்த்தல. நான் உனக்கு இன்னொன்று காட்டுறேன் ஹீரோ. எங்கே போயிட்டா இவன்? பாவம் பொண்ணு வெக்கப்படுற போல இருக்கு. சரி சரி, உன்னை பொறுமையாக கரெக்ட் பண்ணுறேன். குதிரை போல பாஞ்சி போடா, குதிரை போல ஓடி போடா, குதிரை போல எழுந்து போடா, செத்த நெஞ்சி பையா. குதிரா குதிரா என்னடா நான் காலி பண்ணனு சொன்னா பதில் சொல்றீங்க? நான் காலி பண்ணனு சொன்னதோ நீங்க காலி பண்ணனும். அறிவு கெட்டவனுங்களா, கிளம்புங்க. என்ன நீங்க ரியாலிட்டி ஷோ மாதிரியே பிளான் பண்ணிருக்காங்க சார். நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் தானே நான் இப்ப படம் எடுத்திருக்கேன். ஏண்டா உங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாதாடா? நீங்க மனுஷங்களா இல்ல மிருகங்களா? நாங்க மனுஷங்கன்னு யார் சொன்னாங்க? ஏண்டா பேயின்னு சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? சுடுகாட்டுல இருக்கிற பேய்களுக்கு துல்பேத் சக்தி, நான் அப்படியே கிடுகிடு கிடுகிடுன்னு நடுங்கோ. இங்க பாரு ஜனார்தன், உன் பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிறதுனால உனக்கு மரியாதை கொடுக்கறேன், புரிஞ்சுதா? என்கிட்ட வச்சுக்காத, உன் புருஷன் கிட்ட சொல்லி வை, இல்ல ஒரு போடு போட்டுனா உடம்புல இருக்கிற எலும்புலாம் நொறுங்கிடும். என்னது இந்த விக்கில தலை பேசுதா? இது விக்கிலடா தலை. ஓவரா பேசுன உன் தலைய எடுத்துருவேன். பாருங்களா, பேயிங்க மனுஷன் கிடையாது.
அதுக்கப்புறம் இங்க ஒருத்தன் வளர்ந்து நிக்கிறானே வளர்ந்த பேயமே கண்டுபிடிச்சிட்டான்டா எனக்கு தெரியும் இங்க மனுஷங்க யாரும் கிடையாது பேய்ங்க தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதுல சார் இவங்க எல்லாம் பேய்ங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் யோ போன்ல கதை சொல்லும் போது என்ன சொன்ன இவங்க யாரும் மனுஷங்க கிடையாது பேயின்னு சொன்ன மறந்துட்டியா போன்ல கேட்டானா நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் போன்ல சொன்னேன் ரெடி ரெடி ஷார்ட் ரெடி செஞ்சா ஹெட் தாக்க பண்ண தட்டு நெருப்பத்தம் புரட்டி போட்ட புகையா தான் தேடி வருது சான்ஸ் இருந்தா ஓடி போவேன் லக் இருந்தா கிடைச்சிடுவேன் அம்மா ஐயா அக்கா அண்ணா மெஜாரிட்டி கதக்க வேண்டோ காதலிச்ச பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லி பொண்ணோட அம்மா கால விழுந்து உங்களுக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா எனக்கு ஒரு ஸ்டேட்ல ரெண்டு ஸ்டேட்ல மூணு ஸ்டேட்ல நாலு ஸ்டேட்ல ஃபேன்ஸ்ங்க இருக்காங்க என்ன சொல்ல வரீங்களா அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நான் ஒரு பம்பர் ஸ்டார்ல அந்த பொம்பளை பாக்கறது சீனியரா இருக்கற ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கு அதுக்கால போய் நான் விழணுமா சென்டிமெண்டா சூப்பர் ஹிட் ஆகும் சார் சென்டிமெண்ட் ஒரு ஆக்டரோட கஷ்டத்தை டைரக்டர் எப்படிலாம் புரிஞ்சிருக்கார் பார் சார் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல மூணு இல்ல நாலு ஸ்டேட்ல ஃபேன்ஸ்ங்க இருக்காங்க சார் அந்த ஃபேன்ஸ் தான் இந்த கால் புடிக்கிற சீன் வேணும்னு கேட்டாங்க ஏன் ஃபேன்ஸ் இல்லடா அது ஏன் ஃபேன்ஸ் இல்லன்றல அது ஏன் ஃபேன்ஸ் கிடையாது சார் எனக்கு உன்னோட பாதம் என்ன ராமர் பாதம் நினைப்பா உன் கால வந்து நான் விழறதுக்கு இது காலா இல்ல கரண்ட் கம்பமா சொல்றேன் நீங்க ஊன்னு சொல்லுங்க என் பொண்டாட்டி காலம் மட்டும் இல்ல யூனிட்ல இருக்கிற எல்லார் காலையும் பிடிக்க வச்சிடறேன் சார் நல்ல கதை யாரு பண்ணாலும் கண்டிப்பா படம் ஹிட் சார் இந்த மாதிரி நல்ல கதைக்கு எந்த ஒரு ஹீரோ வந்தாலும் சப்போர்ட் பண்ணும் இல்லன்னு வச்சுக்க நீங்க குடுக்கற சம்பளம் எங்களுக்கு ஒட்டவே ஒட்டாது சார் இப்ப பாருங்க என் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நான் காட்டு அத்த உங்க பொண்ணுக்காக உங்க காலம் மட்டும் இல்ல உங்க குடும்பத்தோட மொத்த காலையும் தலையில வச்சுக்கிறேன் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்பாவுக்காக நான் கட்டப்பாவ மாறிட்டேன் உன் காலை தூக்கிய தலைமையில வெய்யப்பா என்னாச்சு யார் கால் இது என்ன சார் இது தலைமையில எதுக்கு கால வச்சிருக்கீங்க என்ன நடந்துச்சுங்க எப்பவும் நான் தானே மிதிப்பேன் என்ன எதுக்கு இவங்க மிதிச்சுட்டு இருக்காங்க என்ன நடுராத்திரியில சுத்திக்கிட்டு இருக்க தூக்கம் வரலையா எனக்கு ராத்திரியில தூக்கம் வராது நீங்க தூங்கலையா தூங்குற வயசாயுது இந்த இருட்டான ராத்திரியில நிலா மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கேன் கேரவன் குள்ள போலாம் வாயே கேரவன்ல எதுக்கு இங்க கொசு அதிகமா இருக்குமா அதனால சிக்கன் குனியா மட்டன் குனியா ஏதாவது வந்துச்சுன்னா உனக்கு தானே பிரச்சனை
கேரவன்குள்ள வந்து பெரிய கொசு கடிச்சிருச்சுனா? ஏ நாட்டி, கம் ஆன். ஓ மேல ஆசதா. சரி வா உள்ள போலாம். சீக்கிரமா கொசு தொல்லை தாங்க முடியல. என்ன ஷாட்ல இல்லாத சீனெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஹீரோயின் ஏசி டெம்பரேச்சர் ஏத்தனா இன்னும் உடம்பு சில்லுன்னு ஆயிடுமே. ஓகேவா? வேணா குளிர்து. சரி கொஞ்சம் குறைக்கணும், சூடாவது இருக்கும்ல. வேணா வேணா. என்ன எல்லாத்துக்கும் வேணா வேணாம் சொல்லிட்டு இருக்கேன். வேணும்னு சொன்னா தான் ஹீரோயின் ஆக முடியும். சொல்லு வேணுமா? ஐயோ நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. லேட்டா ஆக்குற பொம்பளையும் அவசரப்படுற ஆம்பளையும் நல்லா வந்ததா சரித்திரமே இல்ல. தோ என்னோட ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்டு பாரு, என்ன அந்த பக்கம் திரும்பி உட்காந்துக்கிட்டு இருக்க? திரும்ப. லெட்ஸ் ஸ்டார்ட் தி கேம் ப்ளீஸ். கமிட்டாயிலா வா. இங்க பாரு, திரும்ப திரும்ப இந்த பக்கம். நான் ஹீரோ. என்னடா மொடையா? என்னடி இது, பேய் மூஞ்சி வச்சிருக்கா? இதெல்லாம் நம்ம படத்துல கேரக்டராவே இல்லையே. உண்மையிலே நீ பேயா என்ன? ஒருத்தியாவது கண்டுகிட்டாலா? கலைஞ்சிருக்கு. அவ என்னெல்லாம் பண்ணானோ. டே சக்தி, அவளை நாமளும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப பாரு. மழை காற்றிலே குடை போல இன்று என் இதயம் மெல்ல அசையுது. உன் கனவை என் கண்ணில். ஏய் நான் யார் தெரியுமா? துல்பேத் சக்தி. நானே ஹீரோவா படம் எடுக்க போறேன். அந்த படத்திலையும் நீதான் ஹீரோயினா நடிக்கணும். ஒரு பெரிய பைல்வான் எங்க இருந்தாலும் எனக்கு ஓகேதா. ஐயோ கடவுளே, என்ன இது, பேய் அடி அடிக்குது, காப்பாத்து கடவுளே. அம்மா, யார் கண்ணி படமும் ஓடி போயிடணும். எந்த பக்கம் போனாலும் வழியே தெரிய மாட்டேங்குது. ஆஞ்சநேய சுவாமி, நீதான் என்ன காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். ஆஞ்சநேய, நீதான் என்ன காப்பாத்தணும், நீதான் காப்பாத்தணும். ஐயோ என்னடா இது, எந்த பக்கம் ஒன்னாலும் இந்த பங்களா கிட்டே வந்து சேர்றோம். ஆமாயா, வெளியில போறதுக்கு வழியே தெரியலையே. வித்தியாசமே தெரியல. ஹீரோவா இருந்தா வெறும் லவ் பண்ணுவா, வில்லனா இருந்தா ரேப் கூட பண்ணலான்னு அதிகமாயி சொரண்டு போயிட்டேன். அப்போ நீ டெம்ப்டானா? இப்ப அது உன்ன பார்த்து டெம்ப்ட் ஆக போகுது. தம்பி, நாம அந்த பொண்ணை ரேப் பண்றோமோ இல்லையோ, நாளைக்கு நாம உயிரோட இருக்க மாட்டோம்டா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் சவப்பட்டிய ரெடி பண்ணிக்கலாம். விட்டுறேன், மெதுவா போய் வழிய தேடலாம்டா. சரி வாயா. ஆமாண்டா தம்பி, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை.
இங்க இன்னும் எவ்வளவு பேயிடா இருக்கு? யாரு மனுஷன் யாரு பேயின்னு சுத்தமா தெரிய மாட்டேங்குது. எனக்கு ஒரு மண்ணும் புரிய மாட்டேங்குது. இது படமானு எனக்கு தெரியல. என் லைஃப்ல செகண்ட் ஹாஃப் இருக்குமானு கூட தெரியல. எஸ்கியூஸ் மீ, ஒரு கோட்ரி சாருக்கு கரம் குடுறா? கோட்ரி இல்லடா, ஃபுல் பாட்டிலே குடுக்குறேன். என் கன்ஃபியூஷன கொஞ்சம் தீக்குறியா? ஏய் கொஞ்சம் ரா. என்னன்னு பாக்குற? ஹலோ துல்பேத் சக்தினா, வீட்டை காலி பண்ணுங்கடா. ஆல்ரெடி காலி பண்ணிட்டமே. நீதானடி என் பொன்ன. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வா. என்ன ரொமான்ஸ் பாட்டு வேண்டி கிடைக்கு இந்த ராத்திரி நேரத்துல? உங்களுக்கு நடிக்க வந்தீங்களா, குடும்பம் நடத்த வந்தீங்களா? குடும்பம் நடத்துதான் வந்தோம். என்ன பண்ணுவ? எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னு வெச்சுக்கோ. அடிச்சிருவேனே. ஓடிப்பேன். எங்க அடி பாப்பா? ஐயோ யா தல. மேடம், ஏ தலை எடுத்து வச்சிருக்கீங்களே. இனிமே நம்ம விஷயத்துக்கே வரமாட்டேன். பேய் படம் எடுக்கிறது சொல்லி நெஜ பேய் வச்சு படம் எடுக்கிறியே, நான் செத்துட்டா என்ன பண்ணுது? கேரக்டருக்காக வந்த மொத்தமா காலி பண்ணவே முடிவு பண்ணிட்டீங்களா? என்ன பாலிவுட்ல இருந்து கூட்டிட்டு வந்தது அந்த பேய்களோட மீட்டிங்கா? எனக்கு என்ன ஒண்ணு ஆச்சுன்னா என் நாலு ஸ்டேட் ஃபேன்ஸ் எப்படி கொதிப்பாங்க தெரியுமா? எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி நான் செத்து போயிட்டா என் துல்பேட்டு ஊருக்காரங்க என் பொண்டாட்டி பிள்ளைங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஆமா பிளீஸ் சார், நான் பாம்பே கிளம்பி ரெண்டு அனுப்பிடுங்க சார். இங்க இருக்கிறவங்கள செத்து போய் பேய் ஆகணுமா? பிளீஸ், ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கீங்க? பேசுங்க சார். ஏதாவது பேசி தொலைக்கலாம். ஏதாவது சொல்லுப்பா. என்ன ரொம்ப திங்க் பண்றாரு சொல்லுப்பா. ஷூட்டிங் கேன்சல் பண்ணிடுறேன், நீங்க எல்லாரும் போயிடலாம். எப்படி போறது, எங்க போறது? எங்க போனாலும் இங்க தான் வந்து நிக்கிறோம். புரிஞ்சதுல, நாங்களும் எவ்வளவு போல ட்ரை பண்ணோம், ஆனா இங்க வந்தவங்க திரும்பி போனதா சரித்திரமே இல்ல. அத இங்க நிலைமை. நீ மாட்டனது இல்லாம என்னை சேர்த்து மாட்டி விட்டல. அதனாலதான் சொல்றேன், நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டீங்கன்னா எல்லாரும் இங்கிருந்து சேஃபா வெளியே போயிடலாம். என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. உங்களுடைய கோஆபரேஷன் கூட தேவை. இந்த விஷயத்தை யார்கிட்டயும் சொல்ல, யாருக்குமே சொல்ல, யாருக்கும் சொல்ல மாட்டோம். சொல்ல மாட்டோம். அண்டா குண்டா சட்டிப்பான பேய் பேரு என்ன? அம்மா ஜியா சினிமா எடுக்கும் இவங்க வேலை என்ன? பேயோடு விளையாடும் இவங்க ஸ்டைல் என்ன? கதை என்ன? சினிமா சினிமா இங்க ஷூட்டிங் ஷூட்டிங். சினிமா சினிமா இன்னும் பயமா பயமா. சினிமா சினிமா இங்க ஷூட்டிங் ஷூட்டிங். சினிமா சினிமா இன்னும் பயமா பயமா. குதிரை போல பாஞ்சி போடா, குதிரை போல ஓடி போடா, குதிரை போல எழுந்து போடா, செத்த நெஞ்சி பையா குதிரை குதிரை. இன்னைக்கு ஷூட்டிங்கோட லாஸ்ட் டே, யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது. ஓகே, ஜாகிரதையா மெயின்டைன் பண்ணுங்க. ஓகே சார். அப்போ அந்த பேயங்களோட நிலைமை? அவங்க தலையை கொடுப்ப எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருங்க, பிரச்சனை முடிஞ்சிடும். ஓகே சார். ஓ, அதுக்கப்புறம் என்ன பண்றது சார்? வண்டி எல்லாத்தையும் லைனா வைங்க. ஓகே, எல்லாரையும் அலர்ட் பண்ணுங்க. ஓகே சார். ம், சரி, நான் சொன்ன உடனே கிளம்பி. ஓகே சார். சான்ஸ் இருந்தா ஓடி போவேன், லக் இருந்தா கடச்சிடுவேன். அம்மா ஐயா அக்கா அண்ணா மெஜாரிட்டி கடக்க வேணும்டோ. யோ, என்னோட காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் விட்டு விட்டேன். அப்புறம் பாத்துக்கலாம். நீ ஏறடா, சீக்கிரம் ஏறடா, அப்புறமா வாங்கிக்கலாம்டா. மதி, சீன் என்னன்னா இதுதான் இந்த படத்துல ஃபைனல் ஷாட். பேய்ங்க எல்லாத்தையும் ஏமாத்திட்டு யூனிட் முழுக்க வெளியே போயிடும், அதான் ஷாட். நீ என்ன ஏமாத்தல? அப்படிதான் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? வழி அங்க. ஃபாலோ பண்ணுங்க.
லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் நீ ஃபைனான்ஸ் பண்ணி அப்படியே டயலாக் பேசி நீ என்ன பேச வச்சா. இங்க பாரு, லைஃப்ல நான் ஃபைனான்ஸே பண்ண மாட்டேன், சினிமாக்கு கொடுக்கவே மாட்டேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ், ராம்கோபால் வர்மா சினிமால நீங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. மாமா, வர்மா சினிமால சான்ஸ் வந்திருக்கான். இது வரைக்கும் பண்ணதுக்கு ஏதாவது கொடுத்தாங்களா என்ன? அறுத்து கையில கொடுத்துட்டான், நோ பேமெண்ட். லிப்ஸ்டிக் செலவுக்காவது கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆல்ஃபிரடி இச்சிக்காதான் நிறைய பேய் படம் எடுப்பாரு, ஆனா நம்ம பேய வச்சே பேய் படம் எடுத்துட்டோம். இது ஒரு அற்புதமான விஷயம் சார். சீனு சார், ஆர்டிஸ்ட் மறந்துட்டேன் சார். டேய், மறந்துட்டீங்களா என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சீனு சார், நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, நீங்க போங்க, நான் போய் ஆர்டிஸ்ட் கொண்டு வந்துறேன். சார் சார் சார சார், அந்த ஆர்டிஸ்ட் சொன்னா போயிட்டு போகுது சார். நாம உயிரோட வெளியில போனா மட்டும் சார், அது படம் கிடையாது சார், அது என் அம்மாவோட உயிர் இருக்கு. அதுக்காக தான் சார் நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். ப்ளீஸ் சார், நான் போயிட்டு வந்துறேன். சார் சார், ஆர்டிஸ்ட் கொண்டு வரேன் சார். வேணாம், நீ இருக்காதீங்க, கிளம்புங்க சார். கை எடுத்து கும்பற, வேணாம் கிளம்புங்க, பண்ணிடு சார். சார் சார் சார், அங்கிள் நம்மளை ஏமாத்திட்டார் போல இருக்குக்கா. திரும்ப வருவாருமா? அவங்க எல்லாம் இருந்த வரைக்கும் அப்பா அம்மா கூட இருந்த மாதிரியே இருந்துச்சுக்கா. அவங்க இனிமே வரமாட்டாங்களாக்கா? வந்துருவாங்கம்மா. ஹலோ சின்ன சார். சார் சொல்லுங்க சார். நான் ஹார்ட் டிஸ்க் மறந்து போகல. என்ன? பின்னாடி இருக்கிற பேக்ல இருக்கு. ஹார்ட் டிஸ்க் பின்னாடி பேக்ல இருக்கா? டேய் சார், ஹார்ட் டிஸ்க் பேக்ல இருக்கான்னு பாரு. இருக்கு சார். சார் இருக்கு சார். நீங்க உடனடியா போய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வொர்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க சார். எப்படியாவது இந்த படம் ஹிட் ஆகணும். போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல எங்கயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. சரிங்க சார். என்னாச்சு சார்? பே கூட ஏமாத்த விரும்பாத நல்ல மனுஷன்டா. காரிருளின் விழியிலே தனிமையில் நானா பாதைகள் மறந்திட நிற்கிறேன் நானா. காதல் ஓர் கற்பனை கவிதை தானா? மனவலியை அறியுமோ உந்தன் பேனா? என் காதலி பாடல் துணைவாராதா? என்னோட ஜீவனில் கலந்து வீடாதா? கண்ணீர் துளி துடைக்க வாடா, வா 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 வா. கிளம்பி போயிட்டல, எதுக்கு வந்த? இங்க பர்மதி, சினிமா கன்ஃபார்மா ஹிட், அம்மா ஹாப்பி, எல்லாரும் ஹாப்பி. ஆனா உன்னை நம்ப வச்சு ஏமாத்தின கில்ட்டி ஃபீலிங்கோட வாழ்க்கை முழுக்க வாழணும், அப்படி என்னால வாழ முடியாது. அதான் திரும்ப வந்துட்டேன். எங்க அம்மா அப்பா பாசத்துக்கு அப்புறம் எங்களுக்கு முழு அன்பை காமிச்சது நீதான். என் காதலுக்காக என் காதலை நான் கொல்லணுமா? எங்களுக்கு அம்மா இல்லாம போயிட்டாங்க. உங்க அம்மா கிட்ட இருந்து உன்னை பிரிக்க முடியாது. மனுஷங்களை வெறுக்கிற என்ன அவங்க மேல அன்பு காட்ட வச்ச? நீ கௌரவமா வாழணுங்கிறது உன் அம்மாவோட ஆசை. நீ செத்து போய் என் கூட வாழணும்னு நினைக்கிறது என் பேராசை. உன் அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீ என்ன காதலிச்சது உண்மையா இருந்தா இங்க இருந்து போ. ஆ
கனவை நிறுத்திடுவாடா. விழி திறந்திடும் பொழுது விதி வலிக்கிதுடா. என் கண்ணீரு கரைதா முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் குடும்பத்தோட சேர்ந்து இறந்து போயிட்டாரு. அதுக்கு ஆதாரங்களும் இருக்கு. அதே மாதிரி ஹீரோயினா நடிச்ச நடிகையும் அவங்க கூட இருந்த ரெண்டு தங்கைகளும் எப்பவும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு போலீஸ் ரெக்கார்ட்ல இருக்கிறதா பிலிம் யூனிட் தெரியப்படுத்திருக்கு. இது மட்டும் உண்மையா இருந்தா உலக சரித்திரத்துல முதல் முறையா இந்த சினிமா ஒரு வண்டரா இருக்க போகுது. படத்தை ரசிகர்கள் சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் ஆன எல்லா சென்டர்ஸ்லயும் கங்கிராட்ஸ் டு டைரக்டர் டீம். அப்பா தேவையில்லாம ரொம்ப அவசரப்பட்டாருமா. இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருக்கலாம்.